With Tvshows signing in. Right. In the episode on the day 14, episode 15, October 18, Bigg Boss season 4, Tamil Nadu, Nigerian Nadu, or Siri Togupu, Rivana Masan, the episode of Pagapoindrum. In the eviction process day, so Anala on the Nigerchi Magichi Maha in the episode Karanda. Epum Pula on the Konjum commercial, the Kapra on the Nala first to Pathavutra, Pathavita, the Kapra on the Konjatani del Chanakramari sweet up is it. The commercial load way up to Vitit Pedora, the Madriana Vishangal, the Indian commercial panada. Right. So are they Patrin Vishangal in the episode of Pakapo. Super, அதுதான் நம்ம பார்க்க போகின்றோம். சோ அதற்கு முன்பாக ஸ்டே டியூன் ஜாக்கி டிவி. விமர்சனத்துக்கு போலாம். விமர்சனத்துக்கு முன்னாடி எப்பவும் போல கமல் சார் இல்ல அதுக்கு முன்னாடி ஒரு சில அறிவிப்புகள்லாம் இருக்கு. முக்கியமா வந்து என்ன சொல்றது, லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணணும், கமெண்ட் பண்ணாதவங்க கமெண்ட் பண்ணுங்க. முக்கியமா வந்து இந்த யூஎஸ்ஏ ஆஸ்திரேலியா அப்படின்னு இருக்கிறவங்க அந்த ரெண்டு நாடுகள் இருக்கிறவங்க இன்னும் ஏன்னா இன்னும் கூட வந்து நான் வந்து எல்லா வெளிநாட்டுறவங்களாம் வந்து ஆட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கன்னு. மகாஃப்ரம் வந்து ஓமன் அவன் என்ன சொன்னா, ஜாக்கி நீ வந்து விளம்பரம் போட சொன்ன அவமானு போட்டு தள்ளுறானுங்க அப்படின்னா, இது வந்து நான் என்ன பண்ணுறதுன்னா, இது வந்து பெருமை கிடையாது, இது வந்து கடமை கிடையாது, இது வந்து பெருமை கிடையாது, இது வந்து கடமை அப்படின்னு சொன்னேன். சரிடா கடமை தான், ஆனால் அதுக்காக வந்து தமிழ் போட்டால் பரவாயில்ல, ஹிந்தி போட்டால் கூட நான் யோசிச்சுக்கேன், அரபியில் போட்டுருக்கேன், என்ன தான் போட்டுருக்கேன். இது ரொம்ப முக்கியம். உங்கள் நாடுகளில் வரக்கூடிய விஷயமான அந்த ஆடை வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அரபோ ஏதோ ஏதோ ஒன்று பார்க்க வேண்டியது உங்கள் கடமை, இது ஒன்று. ரெண்டாவது 18ஆம் தேதி எங்களுடைய கல்யாண நாள் அல்ல, ஆக்சுவலி இன்னைக்கு ரிசப்ஷனு, ஃபோட்டோஷூட் நடந்துட்டுருன்னு நினைக்கிறேன். ஆமாம் ஃபோட்டோஷூட். ஆமாம் அந்த ஃபோட்டோஷூட்டில் மயக்காச்சி வேறு உண்டானுங்க, எல்லா பசங்களும் வெறுப்பத்துனாங்க, டே வச்சான் அப்படி இப்படிலாம் பண்ணானுங்க. அது ஒரு டயர்டு அந்த அந்த கிளிப்பையும் டெலிட் பண்ணிட்டேன். நாங்கள் ரொம்ப ஆர்வமாக கேட்டோம், அதை கொடுத்து அது இதுதான் ஊந்தாங்களே மச்சான், அதனால் டெலிட் ஆடா டே அற்புதம்டா டே அப்படின்னு நினச்சிக்கிறேன். ரைட்டு, நான் 19ஆம் தேதி தான் எங்களுக்கான கல்யாண நாள். முதல் நாளே வந்து வாழ்த்து தெரிவித்த அத்துணை நேயர்களுக்கும் நண்பர்களுக்கும் தேங்க்யூ, ரொம்ப மகிழ்ச்சியாக சந்தோஷத்தோடு உங்களுக்கு சொல்லிக்கிறேன். அதே நல்ல G22RS வந்து கேக் அனுப்பிச்சிருந்தாரு, அவருக்கும் என்னுடைய நன்றிகள் அந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். நாளைக்கு தான் 19ஆம் தேதி தான் கல்யாண நாள். ரைட். ஸோ நிறைய அவமானங்கள் கஷ்டங்கள் வேதனைகள்லாம் தாண்டி ஒரு 10 வருட கால காதல் வாழ்க்கைக்கு பிறகு அது திருமண பந்தத்தில் அடி எடுத்து வைத்தோம். ஸோ அதுக்கு முன்னாடி நிறைய அட்வைஸுகள், என்ன சொல்கிறது, ஏற்றத்தாழ்வுகள், ஏகப்பட்ட சண்டைகள், சச்சரவுகள் இப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்கள் வந்தது. ஸோ அதனோடே இந்த பயணம் பயணித்து கொண்டிருக்கிறது. அதற்கு காரணம் வந்து எவ்வளோ கருத்து மோதல்கள் கருத்து விஷயங்கள் இருந்தாலும் எங்கள் மீது நீங்கள் வைத்திருக்கக்கூடிய அந்த அன்புக்கும் என்ன சொல்கிறது நெஞ்சார்ந்த என்ன சொல்கிற நிகழ்ச்சிக்கும் எங்களுடைய நன்றியை என்ன தெரிஞ்சுக்கும் என்ன வார்த்தையாக வரல எனக்கு. ரைட். இப்போ நம்ம வந்து நிகழ்ச்சிக்கு போக போகின்றோம். ரைட். குட். ஸோ நிகழ்ச்சிக்கு போகிறதுக்கு முன்னாடி எப்பவும் போல கமல் சாரோட காஸ்டியூம் பற்றி தான் பேசுவோம். நேற்றைய காஸ்டியூமோட அவங்களுக்கு டக்குன்னு காதில் விழுந்துருது போல இருக்கு, அந்த அவங்க அமிர்தாவா அவங்களுக்கு காஸ்டியூம் டிசைனருக்கு நேற்று தான் நம்மளது வந்து சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் எத்தனை தடவை தட்டி பார்த்தாலும் அதோட இது ஒப்பிட முடியாது. இல்லை மேடம், நான் காஸ்டியூம் வந்து நாம என்ன போட்டோம்னா, நான் இதுவரையும் நான் வந்து எதுவுமே நான் வந்து யோசிச்சதே கிடையாதுங்க. நிஜமான நான் பவுடர் அடிச்சது கிடையாது, எல்லாமே அவங்க தான் செலக்ட் பண்ணுவாங்க. ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும், போகிற காஸ்டியூம் எதுவாக இருந்தாலும் அவங்க தான், நம்மளுடைய காஸ்டியூமர் அவங்க தான் வச்சுக்கலாம். இதுவரை நான் எதுவுமே எடுத்துன்னு போனது கிடையாது. ஆனால் இதே சென்னையில் வந்து 15-20 வருஷத்துக்கு நான் வந்து நான் தான் துவைச்சேன், நான் தான் காய வச்சேன், நான் தான் போட்டேன். கல்யாணம் பண்ணி வந்த இத்தனை வருஷத்தில் வந்து நான் ஒரு நாள் கூட துண்டு எடுத்துன்னு போனதில்லை, குளிக்கிறதுக்கு ட்ரெஸ் எடுத்துன்னு போனதில்லை, எல்லாமே அவங்க தான் வச்சுக்காங்களேன். ஸோ அதனால் நம்ம என்ன நீங்கள் போட்டோம் அப்படின்னு பார்த்தா வேறு ஒன்றும் இல்லை, உங்கள் கமல் அது வேறு, அவங்க அது தனி டிபார்ட்மெண்ட்னு வச்சுக்கலாம். எப்பவுமே டிபார்ட்மெண்ட் மீறி நமக்கு உள்ளார போயிடவே கூடாது, அந்த இடத்த அப்படியே வச்சுருக்கோம். ஆமாம் அது ஒரு இருக்கும் கண்டிப்பாக. அதனால் எந்த இடத்துல வந்து சேதாரம் நம்ம அதிகமாக இருக்கும் நம்ம அந்த இடத்த தவிர்த்துட்டு நம்ம இருக்கிறது நம்மளுடைய உடல் மடம் எல்லாத்துக்கும் சால சிறந்தது என்று சொல்லிக்கொண்டு கமலுடைய காஸ்டியூம் கூறுவோம். ஆ அதோ பவுடர் ப்ளூ. ஆமா பவுடர் போடுவாங்கல்ல, நீங்கள் எதுவும் சொல்ல தேவையில்லை. பவுடர் ப்ளூ இல்லைங்க, பவுடர் ப்ளூன்னா பவுடர் போடுவாங்களா, இந்த சொட்டு நீலண்டோ ரீகல் சொட்டு நீலண்டோ என்ன வெண்மையோ, ஆஹா என்ன வெண்மையோ சொட்டு நீளம் உங்கள் உள்ளத்தை போலவே உங்கள் வெண்மையான ஆடைகளும் பல பலக்க அதானே இல்லையா. அந்த நீலம்லாம் இல்லை, பவுடர்ட் ப்ளூ அப்படின்னு சொல்லுவாங்க அந்த கலர். அந்த கலரில் அவருடைய அந்த காஸ்டியூம் வந்து இன்றைக்கி வந்து ரொம்ப நல்லா இருந்தது. சூப்பர். அண்ட் அந்த காஸ்டியூமை தான் நேற்றே தான் இன்றைக்கி கம்பேர் பண்ணலான்னா இன்னும் இது நல்லாயிருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு வாரமும் அவங்க வடிவமைக்கிறாங்க. ஸோ காஸ்டியூம் டிசைனருக்கு இன்றைக்கி வந்து கண்டிப்பாக பொக்கே கொடுத்தே ஆகணும், ரொம்ப நல்லா இருந்ததுங்க. சரி கொடுத்துருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அண்ட் இது அதான் அந்த டிடெக்டிவ் மாதிரி நாங்கள் எஃபிஐ அப்படின்னு வருவாங்க இல்லையா, அந்த இது அமெரிக்கா ஹாலிவுட் திரைப்படங்கள்ல எஃபிஐன்ட்டு ஒரு மாதிரி கோட்டை அவுத்தாங்கன்னா உள்ளாரெலாம் போட்டுட்டு வருவாங்க, டிடெக்டிவ் அப்படின்ட்டு. இல்லை நல்லா இருந்தது இல்லைங்களா, கோட்டை எடுத்து போடுறதா இருக்கட்டும், அந்த தட்டி இப்படி வச்சுக்கிறதா இருக்கட்டும், அது கைடிச்சது டபக்குனு லொடக்குனு அவுட்டு வச்சு டபக்குனு மேலே எடுத்து சின்ன பையன் மாதிரி தவிச்சு தப்பு. அதுதான் அது யார் தட்டுறாங்கிறது பொறுத்து இருக்கு. கண்டிப்பாக கண்டிப்பாக அது வந்து அந்த தட்டுறவங்க தட்டினா நல்லா இருக்கும். ஆமாம் உண்மைதானே, யார் இல்லையா பின்ன.
இருக்காத அப்படின்னு இருக்காத அப்படின்னு அதே தான். ஸோ அது நல்லா இருந்தது. ஸோ அதுக்கப்புறமா வந்து கமல் சார் வந்து எப்படி ஆரம்பிச்சார் அப்படின்னா, இந்த கொரோனாவை பற்றின கேள்விகள்லாம் பயங்கரமாக கேட்டிருப்பாங்க போல இருக்கு. ஸோ அதனால மைக் த்ரீ வந்து போய் சொல்லிட்டா இருப்பல இவர்கிட்ட பிக் பாஸ்ட்டை, கமல் சாரை பற்றி கொஞ்சம் வந்து தெளிவு பண்ண சொல்லுங்க, நம்ம வந்து ப்ரோக்ராம் பண்ணலையான்லாம் கேட்குறாங்க சமூக வலைதளங்களில் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எப்பயுமே அவர் வந்து இதோடையே வந்து அவர் வந்து டக்குண்டு போக மாட்டார், அதனுடைய ஆழ்ந்த அறிவோட அது சில பல விஷயங்களை முன்னிறுத்தி தான் சொல்லுவார். நியூ லைஃப் ஸ்டைல் அப்படின்னு நம்ம வந்து இப்போ சொல்லிட்டு இருக்கோம், பட் ஆனால் அது வந்து நியூ லைஃப் ஸ்டைல் கிடையாது, நியூ நார்மல். நியூ நார்மல் அப்படின்ற ஒரு லைஃப் ஸ்டைல் தான் இப்போ நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். நியூ வே ஆஃப் லிவிங் அப்படின்றது அந்த நியூ நார்மலுக்கான அர்த்தம். என்னன்னா நம்ம வந்து 5 மாசத்துல ஊசி கண்டுபிடிச்சிருவாங்க, 6 மாசத்துல விட்டு ஊசி கண்டு அந்த கதையே கிடையாது. இது இன்னும் 2 வருடமா இல்லை 5 வருடமா இல்லை 10 வருடமா தெரியல. இந்த நோயினுடைய தீவிரம் எப்போ வந்து வீரியம் குறையும் எப்போ போகும்னு சொல்ல முடியல. உதாரணத்துக்கு ஐரோப்பிய நாடுகளில் திரும்பவும் வந்து அதிகமாக எண்ணிக்கை அதிகமாக இருக்கின்றது. இது காரணம் என்னன்னா, அங்கே எல்லாமே பள்ளிகளை திறந்தாங்க, இந்த இடங்கள் எல்லாமே நார்மல் ஆகிட்டோம் அப்படின்னு காமிக்கிறதுக்காக பள்ளிகளை திறந்தாங்க. ஏன் மெல்போர்ன்லேயே இப்போ வந்து ஃபுல் லாக்டவுன்லாம் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்குது மேலை நாடுகளில். காரணம் வந்து அதுவும் நம்மூர்லலாம் அதை பள்ளி திறக்கணும்னு சொன்னாங்க, செஞ்சிடணும், 10ஆம் வகுப்பு மாணவர் கூட அவங்களுடைய இதில் வரலாம்லாம் சொன்னாங்க. ஸ்டாலின் வந்து அதுக்கு வந்து மிகப்பெரிய கேள்விலாம் கேட்டதும் அதுக்கு வந்து அதான் ஒன்று வந்து பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் உங்கள் கேள்வி கேட்பாங்க, அதுக்கப்புறம் வந்து அடுத்ததே ஒன்று ஆர்டர் வரும். ஸோ இதெல்லாம் நடக்கிறதுன்னு வச்சுக்காங்களேன், எதிர்கட்சி என்ன கேச்சதுன்றதுக்கு அதுதான். அவர் மட்டும் அந்த கேள்வி கேட்கலாம், இன்றைக்கி எல்லா ஸ்கூல் பசங்களும் போயிருப்பாங்க, எல்லோரும் வந்து வாய மொழி எடுத்துருப்பாங்க. இன்றைக்கி மிகப்பெரிய முக்கியமாக ஏழை மாணவர்கள் மாட்டியிருப்பாங்க, கரெக்ட். எப்பயுமே என்ன பண்ணுவாங்க, வீட்டில் வாங்க ஏழை மாணவர்கள் அனுப்பி வைப்பாங்க, அது மூலமாக இன்னும் நிறையா போயிருக்கும், அவ்வளோதான். ஒன்றும் இல்லை, தகர டப்பா அடித்தது வரலையுமே 200-278 கோடி ஆயிருக்காமே. அதாவது இந்த வீட்டில் வந்து கொரோனா இருக்குதுன்னு சொல்கிறதுக்கு தகர டப்பா அடித்தது வரலையுமே 278 கோடி ஆயிருக்கு. அப்புறம் டேங்கே 278 கோடியெல்லாம் டேங்க் கிட்ட இருக்காங்க, அதெல்லாம் என்ன மாதிரி டேங்க்லாம் தெரியல. அது மாதிரி நிறைய காமெடிலாம் போயிட்டுருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதெல்லாம் வந்து எதிர்கட்சி தலைவர் கேட்பதால் தான் இதெல்லாம் நடக்குது. வழக்கம் மாதிரி வசவுகள் எப்பயுமே போகிறது தான் உண்டு, ரைட், ஓகே, அது விடுங்க. ஸோ இப்போ நம்ம விஷயத்துக்கு வருவோம். கமல் சொன்னதில் ஒரு மிக முக்கியமான விஷயம் வந்து இந்த லைஃப் ஸ்டைலில் தான் நம்ம வாழ போகிறோம், அது மட்டும் கிடையாது, இதுக்கு வந்து நம்ம வந்து சமூக இடைவெளியோடு இருக்கணும். நீங்கள் செய்கிற ஒரு சின்ன தப்பு ஜாக்கிரதையாகவே இருந்துக்கிட்டு இருக்கவனுடைய வாழ்க்கையை சீர்குலைக்கும். வீட்டிலே இருக்கிற ஒரு பெரியவரை வந்து இது வந்து மரணிக்க வைக்கும் அந்த தன்மை கொண்டது. அதனால் சமூக இடைவெளியோடு நீங்கள் வந்து இந்த மாஸ்கெல்லாம் ஒழுங்காக ஃபாலோ பண்ணுங்கள். இன்னும் இந்த நோய் நம்ம விட்டு போகவில்லை, இதோட தான் நம்ம வாழ போகிறோம், அதுக்கேற்ற மாதிரி நாமளும் வந்து இதுக்கு வந்து நம்ம வந்து சுவீகரித்துக்கணும் நோய் அப்படின்ற மாதிரியான மிக அழகாக சொன்னார். ஏன்னா மாஸ்க் போடுறவங்களாம் வந்து உங்க தாவா கட்டி கிடையாதுங்க மாஸ்க்குங்கிறது, அதே மாதிரி மூக்கை மட்டும் விட்டுட்டு போடுறது, மாஸ்கை கழட்டிட்டு வணக்கம் சொல்றதெல்லாம் மரியாதை கிடையாது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் வந்து தெளிவுபடுத்தினாரு. ஸோ அந்த அந்த அதாவது எப்படின்னா, உங்களுக்காக வந்து வேற யாரோ போய் அங்கே வந்து உழைச்சிக்கிட்டு இருக்காங்க இந்த களப்பணியாளர்கள் சொல்றவங்களாம். ஸோ அவங்கள வந்து மேலும் மேலும் பலு ஏற்றாதீங்க அவங்களுடைய வாழ்க்கையில். அவங்க முன்னணி கள வீரர்களை வந்து நம்ம வந்து செய்யறோன்றதுக்காக அவங்களை வந்து போட்டு அட்வான்டேஜ் எடுத்து காலி பண்ணாதீங்கன்ற ஒரு வார்த்தையும் சொன்னாரு. அதே நேரத்தில் இன்னொரு விஷயத்தையும் சொன்னார், சொல்லுங்க, இந்த வாழ்க்கைக்கு நீங்கள் வந்து அடாப்ட் ஆகும் பொழுது இதுதான் வாழ்க்கை அப்படின்னு நிதர்சனத்தை புரிஞ்சுக்கணும். இல்லவே இல்லை, எங்களுக்கு வரவே வராது அப்படின்னு நினைக்கிறேன். தச்சு விட்டு நம்மூர் வந்து இப்போ குறைஞ்சிருக்கு, திரும்பவும் இந்த அலை வந்து அக்டோபர் நவம்பரில் அதிகமாகவும்னே சொல்லியிருக்காங்க. ஏன்னா நம்ம குளிர்காலம் வரப்போகுதுன்னும் போது WHO வந்து வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் வந்து நம்மளுக்கு வந்து அதிகமாக வரவதற்கான அலைகள் வருதுன்னு இருக்காங்க. இதுவரை நமக்கு வந்து 1.5 லட்சம் பேர் 1.15 லட்சம் கிட்ட இருக்கும் நினைக்கிறேன். இப்போ வரலையும் அந்த கோவிட் பயிரப்பு நம்மூரில் மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா 10,000 பேர்கிட்ட இறந்துருக்காங்க தமிழ்நாட்டில் மட்டுமே. ஸோ இப்படியான ஒரு பேரிழப்புன்றது சாதாரண விஷயம், 6 மாசத்தில் 10,000 பேர் இறந்துருக்காங்கன்றது இட்ஸ் நாட் அ ஈஸி திங். ஸோ காட் கிரேஸ் நம்மளுக்கு கம்மியாக இருக்கும், ஆனால் திரும்பவும் இந்த அலை பரவுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது, திரும்பவும் பொது முடக்கம் பருவதற்கும் வாய்ப்பு இருக்குது. ஆனால் திரும்ப ஒரு பொது முடக்கம் வரும்பொழுது அது எந்த நாடும் பொருளாதார ரீதியாக தாங்காது என்பது தான் இங்கே சொல்லக்கூடிய தரிசனம். ஸோ அதற்கேற்ற மாதிரி நீங்களும் வந்து பொறுப்புணர்வோடு நடந்து கொள்ள வேண்டும் என்பதே கமல் அவர்களுடைய வேண்டுகோளாக என்று இருந்தது. சூப்பர். ஸோ இது முடிச்சு அடுத்ததுக்கு உடனே வந்து சேரை பற்றி சொன்னார், 8 மணி நேரம் நிற்கிறேன் அப்படின்னு சொன்னார். ஆமாம், 8 மணி நேரமாயா, நம்ம கூட நம்ம என்ன நினைச்சோம், சும்மா 1 மணி நேரம் ப்ரோக்ராம் அப்படின்னும்போது 1-2 மணி நேரம் பண்ணுவார் அப்படின்னு நினச்சிட்டு. ஆமாம், 8 மணி நேரம் நிற்கிறேன், ஒரு நாள் எபிசோடுக்கு 4 மணி நேரம் பண்ணுவாங்க, அதெல்லாம் கட் பண்ணி கிட் பண்ணி எடிட் பண்ணி தான் 1 மணி நேரமாக வரும். அது மாதிரி தான் நிறைய விஷயங்கள். ஸோ 8 மணி நேரம் 2-4 எபிசோடு அதை உட்கார்றதுக்கு போடுவாங்கன்னு நம்ம கூட சொல்லிட்டு இருந்தோம். எப்படியும் போட்டுருவாங்க, இதுவே வந்துருந்தது. அது மாதிரி ஒரு சேர் ஒன்று வந்துடும் அப்படின்னா அதே மாதிரி உங்களுக்கு சேர் ஒன்று போடுறது, அதுக்கு ஒரு விஷயத்தையும் சொல்லிட்டார். 8 மணி நேரம் நிற்கிறோம், அதனால அதுக்கான காரணம் சொல்லணும்ல, அப்புறம் நிக்கிறது தானே வந்துட்டேன் அப்புறம் உட்காரேன் அப்படின்னு கேட்பாங்க. நான் நிக்கிறதுனால அவங்களும் நிக்கிறாங்க, அதனால அப்படின்னு சொல்லிட்டாரு வச்சுக்காங்களேன். சரி, இது ஒரு விஷயம். ஸோ அடுத்தது வந்து முடிஞ்ச உடனே வந்து எல்லாரையும் வந்து கலந்துரையாடலுக்காக போனாங்க. ஆமாம், போகும்பொழுதே ஃபஸ்ட்டு வந்து இந்த எல்லாருமே வந்து ஒரு மாதிரி முகமூடி போட்டுக்கிட்டு இருக்காங்களோ அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன விஷயத்தை வந்து சுரேஷ் அவர்களிடமே வந்து ஆரம்பித்தாங்க. சுரேஷ் அவர்கள் வந்து ஆமாம்,
அப்படின்னு சொன்னாரு. சொல்லி முடிச்சோடனே அப்ப நீங்களே சொல்லுங்க சுரேஷ், யார்ல இருந்து வந்து சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இந்த முகமூடி ஒருத்தருக்கும் அந்த இதை வந்து சாரி முகமூடியை வந்து இதில் வச்சுருக்கோம் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. முகமூடியை ஒருத்தருக்கும் ஒரு பேஞ்ச் ஒருத்தருக்கும் வந்து நீங்கள் யார் வேணாலும் கொடுக்கலாம் அப்படிங்கிற விஷயத்த கூறினாரு. ரைட். ஆனால் ஆக்சுவலி வந்து இந்த நேரம்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ வளவளவெல்லாம் நிறையா பேசிகிட்டு இருப்பார் சுரேஷ். ஆமாம், இந்த வளவளப்பு தன்மை கடந்த அர்ச்சனா வந்ததுக்கு அப்புறமே கம்மி அப்படின்னு நம்ம சொன்னோம். ஏன்னா மறந்துடுவோம் இந்த நேரத்தில், அதையும் சொல்லி ஆகணும். ஆமாம், அதையும் வந்து அந்த இடத்துல சொல்லுவோம். பட் சொல்கிறோம், அவர் வந்து அமைதியாவே இருந்தார், வேற எதுவும் வார்த்தையே கிடையாது, வெளியிலே விடல. சோ ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சது வந்து ஆரி அவர்களிடமிருந்து ஆரம்பிச்சாங்க. சோ ஆரி அவர்கள் வந்து என்ன பண்ணாரு அப்படின்னா, மாஸ்கை வந்து ரியோவர்களுக்கு கொடுத்து ஆரம்பிச்சு வச்சாரு. ஆமா, சோ ஆக்சுவலி இதுங்களா நான் ஏன் என்ன என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, அவர் அதிகம் அதுக்கான டீடைல் வந்து கடைசியா ஆரி சொன்னார். ஆனா நம்ம பொது புத்தியில என்ன விஷயம் இருக்குன்னா, ஒருத்தவங்க மேலே ஒரு அக்யூசியேஷன் வைக்கிறாங்கன்னா உடனே அப்படியே எல்லாருமே அப்படியே அதுக்கு வந்து ஆதாரம் இருக்கா இல்லையா அப்படின்றத வந்து கேட்காமலே திரும்ப 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 சொல்லிகிட்டே இருப்பாங்க. இந்த திரும்ப திரும்ப சொல்லும்போது நான் வேணால் மக்கள் மத்தியில் அப்படியே பதிஞ்சிரும். இதுதான் வந்து இது, அதாவது 100 நாளில் வெளியில் இருக்கிறவங்களுக்கே இவ்வளோ பயப்படுறாங்கன்னும்போது, இனி வரலையும் திருட்டையில்னு ஒரு விஷயத்தை சொல்லிட்டு இருக்காங்க, அதுக்கு ஆதாரமே கிடையாது. ஆனால் மக்கள் மத்தியில் பதியப்பட்டது இது மிகப்பெரிய சொத்து உள்ளதுன்னா. இன்றைக்கி ஃபோபஸ் வந்து ஒரு அறிக்கை விட்ருக்கான், அதில் வந்து பார்த்தீங்கன்னா அம்பானி இம்மானி வராங்களோ சரி இவங்களுடைய பேர் எதுவுமே கிடையாது. ஸோ ஏன் சொல்கிறேன்னா, அந்த மாதிரி பதிய வச்சுட்டிங்கன்னா அது அவ்வளோதான். இது இந்த பொது புத்தியை உடைப்பது தான் நம்மளுடைய நோக்கமே. இந்த பொது புத்தியை உடைக்க, அதாவது பொது புத்தி எல்லாம் சொல்லுதுன்னா அதை நம்ம ஃபாலோ பண்ணுறதே கிடையாது. நீங்கள் எப்படி நீங்கள் கொண்டாடுங்க, இதில் இருக்கிற சூட்சமத்தையும் இதில் இருக்கிற உண்மையும் சொல்கிறது தான் என் வேலை. இதே மாதிரி போன வாட்டி இதே மாதிரி இன்னும் ஒரு 10 நாள் கூட ஆகலை, 10-15 நாள், 2 எபிக்ஷன் தான் நினைக்கிறேன். பொன்னம்பலத்துக்கு என்ன மாதிரி கிரேப்ஸ் இருந்து தெரியுமா? பொன்னம்பலம் சித்தப்பா அவர் வந்து அற்புதமான ஆள், அவர் வந்து என்ன மாதிரியான ஆள் அப்படின்லாங்க. அப்புறம் அவங்களுக்குள்ளே வந்து பிரச்சனை வந்து அவங்களாம் அவங்கள வெளியே அனுப்பிச்சாங்கன்னு வச்சாங்களேன். ஏன் சொல்கிறேன்னா, பொது புத்தியை எப்போ ஒருபோதும் நம்ம வந்து ஃபாலோ பண்ணுறது இல்லை. ஒரு ஒரு சின்ன கதை இருக்குது ஜாக்கி, அப்படி நான் இது முடியும்பொழுது ஆரி வரும்பொழுது வரும்போது நீங்கள் சொன்னீங்க நல்லாயிருக்கும். ஏன் வச்சு கதை சொல்லாமல் விட்டீங்க நீங்கள். ரைட். ஸோ இந்த பொது புத்தியினுடைய சிந்தனை ஓட்டம் வந்து எப்பயுமே அப்படி தான். அது ஒன்றும் இல்லை, சாதாரணமாக இருக்கிறவரையும் கம்முன்னு இருப்பான். மகாநதி படம் பார்த்துருக்கீங்களா? கிருஷ்ணான்னு போய் ஒருத்தன் அடிக்கும்போது தான் வந்து அந்த துல்கானத்தை அடிக்கும்போது தான் கொல்லு கிருஷ்ணா கொல்லுன்னுவாங்க, அது வரையும் கம்முன் இருப்பானுங்க. இதே வந்து மூத்தன் அடிப்பான், இதே மாதிரி அந்த துல்கா வந்து எல்லா விஷயம் பண்ணுவாப்பில் மகாநதி சங்கர் வாடன்ற பொருள் எல்லா விஷயமும் பண்ணும்போது எல்லாம் அமைதியாக இருப்பான். ஆனால் ஒருத்தன் அடிக்க ஆரம்பிச்சோம், கொல்லு கிருஷ்ணா கொல்லு கொல்லு கிருஷ்ணா கொல்லு எங்கடா வந்தீங்க ஒன்றால். அதுதான், இதுதான் இந்த பொது புத்தி மனநிலை. இந்த பொது புத்தி மனநிலை வரும்பொழுது மாஸ் சைக்காலஜின்னா அதில் இருக்கிற உளவில் ரீதியான விஷயங்களை பார்க்கணும் அப்படின்றது நம்மளுடைய நோக்கம். இப்போ ரியோ ஒரு செலக்ட் பண்ணார்ல, அதே ஆப் தான் அவருக்கும் விழுந்தது. ஆமாம், ஆரிக்கும் அதே ஆப் தான் விழுந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சடா சடா, ஏன்னா 1-2 விழும்போது சேஃப்டி எல்லாருமே என்ன பண்ண, அவங்க கொடுத்தா நானும் கொடுத்தேன், அதே தான் யாரை கொடுத்தாலும் நான் மாட்டேன். அதை வந்து ரியோ வந்து கடைசியாக ரொம்ப சாரி ஆரி அவர்கள் வந்து கடைசியாக வந்து ரொம்ப அழகாக விளக்கியே சொன்னார். அழகாக வந்தார், ரேகா பூந்து எடுத்துட்டாங்க, நம்ம அப்படியே போகலாம். ஓகே. ஸோ அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேங்க்லேயே வந்து அர்ச்சனாவுக்கு கொடுத்தார். அதுலேயும் வந்து அவர் சொன்ன விஷயம் ரொம்ப நல்லா இருந்தது. அதாவது அர்ச்சனா வந்தாங்க, வந்தவொடனே யாரையுமே பயமுறுத்தலை, வந்தாங்க தான் வெளியிலேருந்து வந்துட்டு அப்படியே இப்படி பேசிட்டாங்க உனக்கு அப்படி ஏன்னா போன வாட்டி கஸ்தூரி இதை விட பயங்கரமாக வந்தாங்க. எனக்கு எல்லாமே தெரியும், உங்கள் எல்லாரை பற்றி எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னும் போது தான் அவங்க மிகப்பெரிய ப்ராப்ளத்தை அவங்க செஞ்சாங்க. இவங்க வந்து சொன்னது உண்மை, பயமுடுத்தலை, எங்களுக்கு வந்து ஒரு கம்ஃபர்ட் ஜோனை தான் கொடுத்தாங்க. அவங்க இப்படி இருக்குங்கிற விஷயத்தை வந்து ஒரு மாதிரியாக சொல்லி அந்த கம்ஃபர்ட் ஜோனை கொடுத்தது வந்து எனக்கு ஆச்சரியமாக இருந்தது, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதில் இன்னொரு வார்த்தை ஒன்று சொன்னார், கான்சியஸ் அப்படின்ற ஒரு வார்த்தையை சொன்னார் ஆரி. இந்த இதை சொன்னதுமே கமல் டக்குன்னு எடுத்துக்கிட்டார் அதுலேருந்து. அதுதான் வந்து அனுபவன்றது. அந்த கான்சியஸ்ன்றது ரியோவுக்கு மட்டும்தான் இருக்கா அப்படின்னாரு. இல்லை, எல்லாருக்குமே அந்த கான்சியஸ் இருக்குது. எல்லாருமே வந்து தாம் இப்போ வெளியில் வந்து வேறு மாதிரி ப்ரொஜெக்ட் ஆகிடும் அப்படின்றதுக்காக நம் வேறு அவங்களுடைய உள்ளே வந்து எல்லாத்தையும் மறைச்சிட்டு தான் இங்கே வாழறாங்க அப்படின்றத அவர் ரொம்ப தெளிவாகவே சொன்னார். இதுதான் மேட்டர். அது அதில் கரெக்டாக அது வந்து அந்த இடத்துல வந்து கரெக்டாக எடுத்தார் ஆக்சுவலி. ஸோ அதன் பிறகு வந்து ஆஜித் வந்தாரு. ஆஜித் அவர்களும் வந்து நான் வந்து ரியோ நாக்கு தான் கொடுக்குறேன், அதே தான் இப்ப இவர் சொன்னார் இல்லையா, அதே வார்த்தையை பேசங்காம அவர் வந்து சொன்னாரு. அதன் பிறகு வந்து மாஸ்க் பேட்ச் வந்து யாரு கொடுக்கறது, அதுதான் அங்க பேட்ச் வந்து என்ன பண்ணிட்டாரு, அவரு நேரா எடுத்துட்டு போய் பாலா அவர்களுக்கு தான் வந்து பேட்ச் கொடுத்தாரு. நீங்க என்ன நினைப்பீங்க, பொது புத்தியில ரம்யா வந்து ஆட்டத்தை விட்டு கொடுத்துருவாங்க, அவர் ரம்யாவுக்கு தான் கொடுக்கணும் ஆக்சுவலி. அதுதான் வந்து கைமாறு இல்லையா, இதான் கேம் இப்ப நடக்குது பாத்தீங்களா, இது கேம். ஆனா நியாயம் எப்படி நீங்க யாரு கொடுத்துருங்க, நியாயப்படி நீங்கள் யாருக்கு கொடுத்துருக்கணும், நீங்கள் வந்து உங்களுக்கு ஃபேவர் பண்ணவங்களுக்கு நீங்கள் கொடுத்துருக்கணும். ஆனால் இங்கே யாருக்கு போகுது, பாலாவுக்கு போகுது. அப்போ நான் அதுதான், இதுதான் இந்த இடத்துல உளவில் இதே நீங்கள் புரிஞ்சுக்கிற விஷயம், நியாயப்படி யாருக்கு போகணும் அப்படின்னா அது ரம்யாவுக்கு, ஆனால் அவர் பாலாவுக்கு கொடுத்தாரு. அப்போ ரம்யா அவனுடைய மைண்டில் எல்லாருமே மனுஷங்க தானேங்க, ரம்யா அவங்கள மைண்டில் வேறு மாதிரி போகும் பாருங்க. அது வேறு டைமில் அடுத்த வாட்டி வெட்டு கொடுக்கும்பொழுது ஈஸியாக வெட்டு கொடுத்துருவாங்க, புரிதுங்களா? அடுத்த வாட்டி தம்பி காப்பாற்றணும் அப்படின்றதுலாம் வந்து வாய்ப்பு இருக்காதுன்றது என்னுடைய அபிப்பிராயம். சோ
அந்த அடுத்து தான் வந்து கேபி. கேபியும் வந்து ரியோ அவர்களுக்கு தான் கொடுத்தாங்க. கேபி சொல்லும்பொழுது என்ன சொல்கிறாங்க, எனக்கு பெருசாக வந்து கண்டுபிடிக்கலாம் தெரியாது, ஆனால் நான் ஏன் ரியோ கொடுக்குறேன், நான் வெளியில் அவரை பார்த்துருக்கேன், நான் அவரோட பழகியிருக்கேன், அவரோட அந்த ரியாலிட்டியை இன்னும் இங்கே அவர் காட்டலைன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அர்ச்சனாவுக்கு வந்து கொடுத்தாங்க. அர்ச்சனாவுக்கு கொடுக்கும்பொழுதும் அவங்களும் சொன்ன விஷயம் என்னென்னா, ஒரு மாதிரி ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இருக்காங்க, எனக்கு வந்து அவங்கள்ட்ட பழகவே வரலை, பட் இருந்தாலும் அவங்க வந்து அவங்கள மாதிரியே தான் பேசுகிறாங்க, ஒரு கம்ஃபர்ட் ஜோனையும் கொடுத்தாங்க அப்படின்றத வந்து. ஒரு சின்ன விஷயம் நடந்தது. ஸோ பொதுவாக வந்து சமூக வலைதளங்களில் வர பேச்சு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரியோ வந்து அவர் வந்து விஜய் டிவி வார்ப்பு, அதாவது இதில் பெரிய குடும்பம் தான். இப்போ விஜய் ஜெயிச்சிட்டாருன்னு வச்சுக்காங்களேன், அப்பா அவங்க டைரக்டரேட் வந்து விட்டாரு அவர். ஆனால் இத்தனை வருஷம் சஸ்டெயின் பண்ண முடியுமா? இவரு பையன் கூட தான் ஜித்தன் ரமேஷ், அவர் கூட தான் ப்ரொடியூசர் பையன், அவர் பெரிய ஆளாக வந்துருக்கணும்ல. அதை விட திறமையும் அதிர்ஷ்டம் எல்லாம் சேர்ந்த போது தான், அதிர்ஷ்டம் இருந்தால் அஞ்சு படத்துக்கு மேலாம் தாங்காது. அப்போ திறமை இருக்கணும், அதுக்கு சஸ்டெயின் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு விஷயத்தை பண்ணணும், அது வந்து மக்களுக்கு பிடிக்கணும். அதில் இவ்வளோ நாள் விஜய் வரார், ரைட். இது வந்து ஒரு பெரிய பிரச்சனை. அது ஆக்சுவலி ஒரு பிரபல விஷயத்துலேருந்து நீங்கள் வந்துட்டீங்கன்னா அது வந்து உங்களுக்கு வந்து கார்னர் செய்யப்படும். இதுதான் ரியோவுக்கு நடக்கிறது. ரியோவுக்கு என்ன சொல்கிறாங்க, அவர் வந்து விஜய் டிவி வார்ப்பு, அவர் வந்து ஈஸியாக காப்பாற்றிடுவாங்க போவாங்க, அதாவது அவர் வந்து இயல்பாகவே பண்ணாலும் அது வந்து நடிப்பாயிடும், அவருக்கு எல்லா விஷயமும் தெரியும். இல்லை நல்ல விஷயங்கள் தெரியும், நான் இல்லைன்னு சொல்ல வரல. இன்றைக்கி ஃபோட்டோ எடுத்துன்னு போனார் தெரியுங்களா, போய் எடுத்து போயிட்டு அது வந்து ரா ஃபைல் மாதிரி எடுத்துன்னு போயிட்டு அவர் ரகசியமாக பார்த்தார், அது கொஞ்சம் ஓவர். அதுக்கப்புறம் மறுநாள் வந்து இங்கே வந்து ஸ்டஃபியாக இருக்குது ஃபீலிங்ஸு, இவங்களுக்கு வந்து இங்கே வந்து ஒரு மாதிரி இல்லை, அது சொன்னதெல்லாம் அதெல்லாம் நடிப்பு தான் நம்ம ஏற்கனவே சொன்ன. ஆனால் இன்றைக்கி நிஜம் எது, தன்னுடைய தான் விஜய் டிவின்னு வந்த ரெண்டு பேருமே தன்னை வந்து முகமூடி கொடுக்குறாங்களேன்றது வந்து கலக்க வச்சிருச்சு, அலர வச்சிருச்சு. டக்குன்னு பார்த்தீங்கன்னா கண்ணு கலங்கிட்டாப்புல, இது நிஜம். ஆனால் அங்கே அன்றைக்கி சொன்னார் இன்னொரு மாதிரி, நேற்று வந்து சண்டை நடந்ததுலேருந்து ஒரு மாதிரி ஸ்டஃபியாக இருக்குது, உள்ளே வந்து என்விரான்மெண்ட்டே சரியில்லை. இதை நம்ம அங்கேயே சொன்னோம், நம்ம வந்து இதை அப்பயே குறிப்பிட்டோம், இவர் நடிக்கிறாரு இந்த இடத்துல, இது எக்ஸ்ட்ரா பிட்டு போடுறாரு, இது ஓவரா போகுது அப்படின்ட்டு. அதேமாதிரி அந்த குழந்தை ஃபோட்டோ எடுத்து போட்டப்போ இது இதாம குழந்தை ஃபோட்டோ எப்படி தான் காமிப்பாங்க, அதை எடுத்துன்னு போய் நேராக வந்து இன்னும் போ இது என்னது அடி அண்டர் கிரவுண்டில் வச்சுட்டு பார்க்குற அளவுக்கு ஒன்றும் விஷயம் கிடையாது. ஸோ இந்த விஷயத்தெலாம் நம்ம குறிப்பிட்டிருக்கோம், அது நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன், அதாவது பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை கிடையாது, ரைட். ஸோ இப்போ வந்து அடுத்தது வந்து சனம், சனம் வந்து அனிதாவுக்கு வந்து மாஸ்க் கொடுத்தாங்க. அவங்க சொல்லுங்க, அது வந்து ஒரு கதை இருக்குது அதுக்கு. அதேதான் அந்த கதை ஒன்றும் பெரிய என்னன்னா, கூப்பிட கூப்பிட நிக்காம பேசாம போயிட்டே இருந்தேன், மெச்சூரிட்டியும் அவர் வந்து அந்த எப்படி அந்த இந்த விஷயத்தை ஹேண்டில் பண்ணாருங்கிறதே மதிப்பே கிடையாது, கஷ்டப்பட்டு வாங்கினாதான் சொல்லும் பொழுதே சொல்லியிருப்பாரு, ஒரு பிரசன்ஸ் ஆஃப் மைண்டோட பார்த்திருந்தா இத்தனை பேர் இல்லைனாலும் இங்கே இந்த கண்ணாடியில் நான் தெரியவேங்கிறதே அவனுக்கு தெரியாது, ரொம்ப அலட்சியமாக உள்ள. ஆனால் உள்ளுக்குள்ள ஆஜித்துக்கு என்ன ஒரு விஷயம் இருக்குன்னா, தான் எல்லாமே தெரிஞ்ச விஷயம் அப்படின்னு. இன்னைக்கு நான் இன்னைக்கு வந்து ஆரியெல்லாம் பேசுகிறப்ப அவருடைய முகத்தெல்லாம் நீங்கள் பார்க்குறப்ப தெரியும் அப்படின்னா, நீ உனக்கு எல்லாம் தெரியுமா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு அவர். அதான் இந்த மாதிரி பசங்களுக்கு நீங்கள் என்ன அட்வைஸ் பண்ணாலும் ஏற்றுக்க மாட்டாங்க, நீங்கள் கழி அதாவது அவங்க வந்து ஒரு பெரிய பள்ளத்தாக்கு வர மாதிரி இருப்பாங்க, அடுத்த ஸ்டெப் எடுத்து வச்சா கல் பெரட்டி விழுந்துருவிடா, அது மோசமான நிலை, ஏத்துக்கவே மாட்டாங்க. அதாவது ஆரி ஒரு ஸ்ட்ராட்டஜியோட வந்திருந்தாலும் கூட நீங்க பாத்தீங்க அப்படின்னா, ஆரி வந்து சருகுனதே இந்த இடம் தான். ஏன்னா அவர் வந்து என்ன நினைச்சாரு, ஒரு குட்டி பையன் அவனுக்கு நம்ம அட்வைஸ் பண்ணா நம்ம வந்து அவன் வந்து அதை கேட்பான், நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்கறது ஆள் கிடையாது, நம்ம வீடாக்கிட்டோம், இவனுக்கு வந்து சொல்லி கொடுப்போம் அப்படின்றது. ஏன்னா அந்த அந்த டாஸ்க் அந்த டிக்கெட்டுக்கு போறதுக்கு முன்னாடி சொன்னது ஆரி சொன்ன அட்வைஸ் கரெக்ட், யாரை பத்தியும் கவலைப்படாத பயப்படாத, உங்க தரப்ப வந்து தைரியமா பேசுலாம் சொல்லலாம், யாரும் அனுப்ப மாட்டாங்க. ஸோ அதனுடைய அதான் இருக்கட்டும், கொஞ்சமாக பார்ப்போம். பட் இன்றைக்கி வந்து சனம் வந்து அவங்களுக்கு சொன்ன அந்த இது வந்து ஏற்புடையது அல்லன்றது எங்களுடைய அபிப்பிராயம். உங்களுடைய அபிப்பிராயம் வேறவங்க அவர் பிஸ்னஸ்ன்னு கூட நீங்கள் சொல்லலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ அடுத்தது வந்து ரம்யா, ரம்யா பேசும்பொழுது வந்து ரொம்ப தெளிவாக சொன்னாங்க, சுரேஷ் அவர்களுக்கு தான் அவங்க வந்து பேஜை கொடுத்தாங்க. சொல்லும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் எதுவாக இருந்தாலும் சொல்லி செய்வார், செய்கிறாரு தான், இல்லைன்னா சொல்ல மாட்டேன். அதாவது வந்து நான் வந்து உன்னை வந்து சண்டை மூட்டி விட போகிறேன் அப்படிங்கிறதே சொல்லிட்டு செய்கிறாரு. ஸோ அவருக்காக நான் அந்த விஷயத்தை கொடுத்துடுறேன். ரம்யா பண்ண ஒரு விஷயம் வந்து தப்பும் வந்து ஆரியும் சுட்டி காட்டினார், எனக்கும் அது தோணுச்சு. அதான் வந்து எனக்கு இந்த இடத்துல ஒரு குழப்பம் இருக்குது, ரெண்டு பேர் மேலேயும் இருக்குது, குழப்பமாகவும் இருக்கு ஆனால் எனக்கு அப்படிங்கிறத சொல்லிருக்கூடாது. ரெண்டு பேர் மேலே குழப்பம் இருந்து நான் இப்போ ஒரு டிசிஷன் எடுத்துட்டேன் அங்கே அப்படிங்கிறத அவங்க வந்து ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஃபார்மாக சொல்லியிருந்துருக்கணும். அப்படி சொல்லியிருந்தாங்கன்னா ஆரிக்கு வந்து அஞ்சாம் நம்பர் வந்திருக்காது, நாலாம் வந்திருக்கும். ஸோ அந்த டைலமோ வந்து எனக்கு வந்து எப்படி ஏற்புடையுது அப்படின்றத மாதிரி அவர் அவர் கருத்து சொல்கிறதுக்காக சொன்னார். இப்போ அது கொடுக்குறதுனால வெளியே போக வைக்கல போகல போகல, பட் இருந்தாலும் நம்பர்ஸ் அதிகமாக இருக்கிறப்ப தன்னுடைய தரப்பு வந்து சொல்கிறதுக்கு ஆரி சொல்கிற கருத்து கரெக்டு. அதன் பிறகு பட் இந்த பொண்ணு ரொம்ப தெளிவாக போயிடுச்சு ரம்யா,
அவர் நாரதர் வேலை பார்க்குறாரு, எல்லாரையும் ட்விஸ்ட் பண்ணி விட்டுட்டே தான் இருக்கிறாரு. அந்த அதுக்கு இன்னொரு கவுண்டர், ஒரு அற்புதமான கவுண்டர் வந்து அதை நம்ம வந்து சொல்கிறோம் திரும்ப திரும்ப. ஸோ அதே நேரத்தில் இதே விஷயத்தை வந்து நம்ம ரியோ சொன்னாப்ல, நீங்கள் செய்யலாம் பண்ணலாம், ஆனால் ரெகுலராக நீங்கள் அதை பண்ணணும் அவசியம் கிடையாது. நீங்கள் அதாவது இவர் சொன்னார், வனிதாவே என்ன சொன்னாங்கன்னா, இங்கே வந்து உட்காந்து தூங்குறதுக்கு இல்லை, தின்றுறதுக்கு தூங்குறதுக்கு இல்லை அப்படின்ட்டு கண்டென்ட் நான் கிரியேட் பண்ணுறேன் மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அது ஒரு கட்டத்தில் அவங்க வந்து அவங்களை வந்து மிகப்பெரிய வில்லியாக்கி அவங்களை வெளியமைச்சது. ஸோ சுரேஷை பொறுத்தவரையும் அவர் பேசிக்கலி நல்லவர் தான், அது கரெக்டு. ரியோவோடைய ஸ்டேட்மெண்ட் பக்கா, அது வந்து மிக சரியான கணிப்பு, அது உண்மைதான். ஆனால் கண்டென்ட் கொடுக்குறன்ற பொருள் இவராக போய் வாண்டடாக போய் இதில் இறங்குறது. இதே இடத்துல இன்னொன்று சொல்லணும், அர்ச்சனை வந்தப்பறம் அவர் அமைதியானது உண்மை நம்ம சொன்னது தான் கமலும் சொன்னார், இதான் மேட்டர் ரைட். ஸோ ஏன்னா கவுண்டர் டைலாக் டக்கு டக்குன்னு வரும், ஏசி அதாவது மற்றவங்க வந்து குழப்பி குழப்பி பேசி எல்லாம் மாறிடுவாங்க, ஏன்னா ரேக்கா போயிட்டாங்க, இதுக்கப்புறம் யாரும் அங்கே குழம்ப மாட்டாங்க. அடுத்தது வந்து என்ன அப்படின்னும்போது கரெக்டாக இல்லை இல்லை நீங்கள் இதை சொன்னீங்கன்னு சொல்கிறது அங்கே ஆள் இருக்குது, உண்மை. அதனால் அது வந்துட்டா இருக்குது. ஆனால் எப்பவுமே இந்த மாதிரியான நபர்கள் என்ன செய்வாங்கன்னா, டக்குன்னு எனக்கு வந்து உடம்பு சரியில்லை, எனக்கு வந்து ஒரு இதாக இருந்தது, நான் கொஞ்சம் அமைதியாக இருக்கணும்னு ஆசைப்பட்டேன், நான் தியான நிலைக்கு போகணும்னு நினைக்கிறேன், திடீர்னு வந்துடும், ஏதாவது தனக்கு வந்து ஏதாவது ஒரு ப்ராப்ளம் ஒன்று வருதுன்னா டக்குனு இந்த மாதிரியான விஷயங்கள் எடுத்தோம். அப்போ வீட்டில் ஒரு பிரச்சனை வருதுன்னு அம்மா சொல்லுவாங்க இல்லையா, ஸோ நான் உன்னை எப்படிலாம் வந்து மார் மேலையும் தோல் மேலையும் தூக்கி வளர்த்தேன், பீ துணி காசங்கண்ணே அது இதுன்னு சொல்லி எப்படி வந்து சைக்கலாஜிக்கலாக நம்மளை வந்து கவர் பண்ணுவாங்க. அதாவது அங்கே குற்றவாளி அம்மா, அவங்களுக்கு கேள்வி கேட்கணும், ஆனால் கேள்வி கேட்கும் போகும்போது அவங்க டக்குனு இந்த மாதிரியான விஷயங்களையும் எமோஷனல் பிளாக்மெயிலையும் சென்டிமெண்டான விஷயம் உடல் உபாதைகளையும் சொல்லுவாங்க. இது இங்கே தான், அதுவும் அதுவும் இங்கே தான் நடந்தது. இதே சீசனில் மும்தாஜ் இப்படி தான் பண்ணாங்க, எனக்கு உடம்பு சரியில்லை, எனக்கு அதை நடக்க முடியல, இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ராவான விஷயங்கள். அப்புறம் அதையும் கண்டுபிடிச்சாங்க அங்கே இருக்கிற ஹவுஸ்மேட்ஸ், அவங்க டெய்லி காலில் டான்ஸ் ஆடுறாங்க என்னென்ன சம்திங் லைக் திட்ட அதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இன்றைக்கி அப்புறம் அவர் தூக்கி நின்று இருந்தார் 10 நிமிஷம் 5 நிமிஷம் அதெல்லாம் விட்டுடுங்க, இந்த இடத்துல அதை சேர்க்கணும். இந்த மாதிரியான விஷயங்களும் அவங்க சொல்லுவாங்க அப்படின்றத நாம் இங்கே திரும்பவும் சொல்கிற விஷயம், அது எதுவாக இருந்தாலும் நம்ம வெளிப்படையாக பேசி ஆவோம் ரைட். அடுத்து பாலா, பாலா அவர்கள் வந்து ஆரிக்கு வந்து கொடுத்தாரு மாஸ்க்க வந்து கொடுத்துட்டு அவர் சொன்ன விஷயமும் ரொம்ப கரெக்டா இருந்தது. அதாவது ஆரி பண்ண தப்பு என்னன்னா, அவர் அதை கரெக்டா சுட்டிக்காட்டினாரு. பாலா வந்த உடனேவே ரெண்டு சின்ன பசங்க, சின்ன பசங்க தன்னை கேள்வி கேட்க மாட்டாங்க அப்படிங்கிற இடத்துல தன்னை பொருத்திக்கிட்டு அவர் வந்து அவங்க ரெண்டு பேரும் நாமினேட் பண்ணதுக்காக தான் நான் கொடுக்குறேனே. ஏன்னா சேரன் இந்த விஷயத்த தான் பண்ணாரு போன சீசன்ல, சின்ன பசங்க அவங்களுக்கு வந்து வேல்யூ, அது என்ன சின்ன பசங்க எல்லாருமே விளையாட்டுக்கு வந்தாச்சு, நியாயமான ரீசன் சொல்லு. பெரியவங்கன்ற போர்கள் ஆள் பண்ண தப்பு, அது அதை மிக சரியாக சுட்டி காட்டி செக் அவுட் பண்ணது வந்து பாலா. பாலா வந்து இந்த விஷயத்துல நம்ம வந்து பாராட்டி ஆகணும் இந்த இடத்துக்கு கண்டிப்பா. அதே போல அதனால அவர் பண்ணாரு. ரமேஷ் அவர்களுக்கு கொடுக்கறதையும் வந்து பாலா வந்து அதையும் வந்து கரெக்டா சொன்னாரு. ஒரு சின்ன இடம் தான் அது, அந்த இடத்துல வந்து அவர் தன்னுடைய கோபத்தை அதே மாதிரியே வெளிப்படுத்திட்டு பாட்டுக்கு எழுந்து போனாரு. ஸோ நான் வந்து ரமேஷுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னார். பாலா சூஸ் பண்ணவர் இரண்டு பேருமே இன்னைக்கு வந்து ரொம்ப கரெக்டான காரணங்களை சொல்லி சூஸ் பண்ணியிருந்தாரு. ஏன்னா இந்த இடத்துல தான் இப்போ பாலா வந்து கரெக்டா வந்து ரமேஷையும் சூஸ் பண்ற, ஆரியும் சூஸ் பண்ணி வலுவான காரணங்களை சொல்றாரு. ஆனா சனம் சொல்லும் போது அதுக்கான வலுவான காரணங்கள் சப்பையான காரணங்களா இருந்தது ஆதித்தை தேர்ந்தெடுக்கிறதுக்கு, அதுதான் நம்ம இங்கே குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய விஷயம். அதே நேரத்தில் ஆரி வந்து சொன்னது அதுதான், சுரேஷ் என்னை வந்து வேணான்னு சொல்லி அதாவது சரியா ஒரு வாரம் பண்ணிட்டேன் சொன்னாரு, ஆனால் அதன் பிறகு என்ன நான் மிஸ் பண்ணன்றதை சொல்லணும் இல்லையா, அதுதான் இங்கே நமக்கு எதிர்பார்க்குது. எல்லா ஹவுஸ்மேட்ஸ் கிட்டுமே ஒருத்தவங்க டூஸ் அண்ட் டோன்ட் சொல்லும்போது வாட் இஸ் த ரைட் வாட் இஸ் த ராங் அப்படின்றத நீங்கள் வந்து வெளிப்படையாக சொல்லணும் அப்படின்றது தான். ஸோ எல்லாரும் சொன்னாங்கன்றதுக்காக நான் ரியோ சொல்லிட்டேன், எல்லாரும் சொல்லாங்கிறதுக்காக ஆரிய சொல்லிட்டேன், எல்லாரும் சொல்கிறாங்க சொல்லவே இல்லைன்றதுக்காக ஆஜித்தை சொல்லிட்டேன்றது இங்கே ஏற்புடையதில்லைன்றது தான் நம்ம சொல்லுது. ஸோ இது ரொம்ப அற்புதமாக பாலா வந்து ஃபென்டாஸ்டிக்கான ஒரு செலெக்ஷன்ஸ் வந்து சொன்னார், ரம்யாவும் கரெக்டாக சொன்னாங்க. ஆமாம் ரம்யாவும் கரெக்டாக சொன்னாங்க. அதன் பிறகு சுரேஷ் வந்தார், அவர் நாலு பேருக்கு நான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன், ரம்யா காவி பாலா சாம். ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் இது ஆக்சுவலி, இது சொல்லும்போது நாலு பேர் என்பது நாலு பேருமே ஒரு குட் புக்கில் போய் உட்காரோம் இல்லையா டக்குன்னு. ஸோ சாம் ஆனால் வந்து சாமுக்கு தான் இப்போ இது தேவைப்படுது, கேபி ரம்யா சொல்லி பாலா வந்து கை காமிச்சிரு இவருக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அது வந்து அந்த பேஜ் வந்து சம்யுக்தா கொடுத்தாரு, சம்யுக்தா கொடுத்தாரு. அதன் பிறகு ஆரி அவர்களுக்கு தான் அவரும் முகமூடி போட்டார். இந்த இடத்துல தான் சுரேஷ் அவர்கள் பண்ண தப்பு இன்னைக்கு என்ன, நான் எப்பவுமே ரொம்ப தெளிவாக ஏதாவது ஒரு காரணத்தெல்லாம் எடுத்து கண்டிப்பாக கரெக்டாக எடுத்துருன்னு சொல்லுவார். இன்றைக்கி வந்து அவர் சொன்ன காரணம் என்ன அப்படின்னா, கிச்சனில் வேலையெல்லாம் கரெக்டாக செஞ்சுட்டு இருந்தார், இப்போ இன்னமோ அது ஒரு அது வந்து இப்போ இந்த வாரம் வந்து வேலை ஏதோ செய்யாத மாதிரியும் அதே மாதிரி அவர் வந்து முகமூடியை வந்து இப்போ போட்டிருக்க மாதிரியும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு வந்து சொன்னாரு. ஸோ அதுக்கான கேள்வியாக தான் வந்து ஆரி ஆரி கேட்டாரு. அப்புறம் யோசிக்கிறது டைம் இருந்த அப்புறம் யோசிச்சுட்டாக்குன்னு சொல்லிட்டார், அது கரெக்டாக சொல்லிட்டார். இதெல்லாம் ஒரு ஸ்ட்ராட்டஜியாக கூட இருக்கலாங்க, நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும் கண்டிப்பாக. அதன் பிறகு சோம், சோம் வந்து நிஷாக்கு வந்து பேட்ச் கொடுத்தாரு. சொல்லும்பொழுதே சொல்லிட்டார், நிஷா அனிதா ரெண்டு பேருக்கும் கொடுக்கணும்னு நினச்சேன், ஸோ நிஷாக் கொடுக்குறேன். மாஸ்கே வந்து ரியோக்கு தான் கொடுக்குறேன் அப்படிங்கிறது சோமும் சொன்னார், அவர் மாதிரியே இருக்கணும்னு நினைக்கிறேன் ஆனால் வந்து மாஸ்க் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னது வந்து கமல் வந்து சுட்டி காட்டியே கேட்டார், அவர் மாதிரியே இருக்கணும்னு சொல்கிறீங்க அப்புறம் என்னப்பா மாஸ்க் கொடுக்குறீங்க, மாற்றி மாற்றி பேசுகிறீங்க, கிளாரிட்டி இல்லை கிளாரிட்டி இல்லைங்கிற மாதிரி சொல்லிட்டீங்களா.
கமல் ஓபனாவே கேட்டார், நான் வந்து நீங்க சுரேஷுக்கு தான் கொடுப்பீங்கன்னு நினைச்சேன் அப்படின்னு பொழுது என்ன சொல்லாங்கன்னா, அர்ச்சனா சொன்னதுனால அர்ச்சனா வந்து நீ பண்ணது கரெக்ட் இல்லைன்னாங்க, அப்ப வெளியில என்ன மாதிரி அந்த ரெண்டு பேருடைய சேர்ந்த வந்து ட்ரெண்டிங் ஆயிருக்குன்னு தெரியலன்றதுனால மாத்தி இதை கொடுத்தாங்க. இல்லைன்னா அவங்க வந்து சுரேஷுக்கு தான் அதை கொடுத்துருக்கணும். அது வந்து இவங்க மாத்தி சொல்லிட்டு அதுக்கு வந்து ஒரு மசப்பு எல்லாம் பேசினாங்க, அன்னைக்கு பேசின மாதிரி தான். அதே மாதிரி அவர் வந்து ரொம்ப நல்லவர், அவர் சொல்லிட்டு தான் செய்யறாரு, அவர் சொல்லிட்டு தான் செய்யறாரு, அமைதியா இருக்க வேண்டியது, ஏன் எதிர்த்து கேள்வி கேட்கறீங்க? சொல்லிட்டு தானே செய்யறாரு, உங்க கோல் முட்டி வர்றாரு, உங்களுக்கு இன்னொருத்தவங்க சண்டை முட்டி வர்றாரு, சொல்லிட்டு தானே செய்யறாரு, அப்புறம் எது சண்டை போடுறீங்கன்னு கேட்கறேன் நான். அது ஏன் வந்து இயல்பு? அதாவது அவரு சொல்லிட்டு செய்யறாரு, அவர் தான் வந்து வெளிப்படையா சொல்லிட்டு செய்யறாரு, நாரதரால் தானே பாக்குறேன், நல்லா தெரியுது, அப்புறம் எதுக்கு நீங்க வந்து அவர்லாம் எதிர்ப்பு கேள்வி கேட்கறீங்க? இது மேட்டர். ஸோ அதை வந்து கமல் ஓப்பனாகவே கேட்டார், அவங்க வந்து பசப்பை மழப்பி ஏதோ நல்ல ஒரு லெவலில் தான் அவங்க பேசினாங்க, அது போய் அவ்வளோதான். நீ அதே போல் நிஷா அவர்கள் வந்து ரியோவுக்கு பேட்ச் கொடுத்தாங்க, கொஞ்சம் அதிகமாகவே பேசினாங்க நிஷாவும் இன்னைக்கு, அவர் என் தம்பி, அதாவது வந்து ரியோ இப்படி தான் இருப்பாப்ல, நான் வெளியும் பழகிருக்கேன் உள்ளே அப்படி தான் இருப்பாருன்னு சொல்லிட்டு ஒரே லைனில் சொல்லியிருந்தாங்க. அது ஸ்ட்ராங்காக இருந்திருக்கும், அவன் வந்து பெண்களை எப்படி மதிப்பான்னு எனக்கு தெரியும், அது அப்படிலாம் சொல்லி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுத்து என் தம்பிக்கு தான் என்னோட எல்லா ஹார்ட்டும்னு போய் பிட்டும் போட்டாங்க. அவங்க அன்னைக்கு அது விஜய் டிவி பிட்டு தான் வச்சுக்காங்களேன், ஃபோட்டோ எடுத்தாங்க. ஏய் குழந்தவன் சட்டையெல்லாம் பிடிச்சிருக்கா, குழந்தை என்ன பிடிக்கும், அப்பா சட்டை தானே பிடிக்கும், இந்த மாதிரியான எக்ஸ்ட்ரா பிட் இன்னைக்கு ஓ கொஞ்சம் ஓவர் டூ ஓ போயிருந்தது அப்படின்னு. பட் வேல் அவர்களுக்கு வந்து மாஸ்க் வந்து கொடுத்தாங்க, அவங்க கொடுக்கும்போது சொல்லிட்டாங்க அவருடைய அந்த உண்மையான முகம் வந்து தெரியல, நல்லா கலகலன்ற பாரு இப்ப என்ன ஒரு மாதிரி இருக்காரு அப்படின்னாங்க. அண்ட் ரேகா அவர்கள் வந்து இன்னைக்கு வந்து சிவானிக்கு பேட்ச் கொடுத்தாங்க, ரொம்ப கரெக்டா கொடுத்தாங்க. பட் அவங்க வந்து அது விளையாடினாங்க அந்த பொண்ணு கூட, அம்மா மாதிரி அந்த மாதிரி ஒரு ஒரு ஃபீல் இருந்து, யார் மகள் இப்போ மகள் தான, அது ஒரு ஒரு சரியான காரணமே அவங்க வந்து அவங்க சொன்னது என்னன்னா, அஜித்க்கு வந்து அவர் அட்வைஸ் பண்ணிட்டு இருந்தாரு, அவர் இப்படிதானு எனக்கு தெரியல, அவர் வந்து எல்லாருக்குமே அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காரு ஆஜித்துக்கு நாங்க, அப்புறம் எல்லாருக்குமே அப்படின்னாங்க. அங்க வந்து ஆரி கரெக்டா அதை பிடிச்சி வச்சுக்கிட்டாரு அந்த பாயிண்ட். யாரிக்கு ஆரிக்கு வந்து இது வந்து எதிர்பார்க்காத ஒரு இது, ஏன்னா அவங்க இவ்வளவு பேசுவாங்கன்னு நினைச்சிருக்க மாட்டாரு. ஸோ அதன் பிறகு வந்து சிவானி வந்து ரியோவுக்கு வந்து பேட்ச் கொடுத்தாங்க, கொண்டு போய் அவர் வந்து கரெக்டாக தான் இருக்கார் என்னை பொறுத்த வரைக்கும். கோபம்ங்கிறது வந்து இதுதான் இந்த ரம்யா விஷயத்தில் நான் சொல்ல வந்தேன், டக்குன்னு இப்போ தான் ஞாபகம். ரம்யா சொன்னதும் அதே தான், கோபம்ங்கிறது வந்து அவங்கள ஒரு கேரக்டர், அந்த கேரக்டரை வந்து நாங்கள் வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி கோபத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறது வந்து மாஸ்க் போடுறது கிடையாது. பட் அதனால தான் நான் கொடுக்கல ரியோக்குன்னு சொல்லிட்டு அதோட அவங்க முடிச்சிருக்கணும், அதை வந்து சிவானி கரெக்டாக சொல்லி முடித்தாங்க. கோபம்ங்கிறது ஒரு கேரக்டர், அதுக்காகலாம் நான் வந்து மாஸ்க்னு கொடுக்க மாட்டேன் அப்படின்னாங்க. பட் வேல்முருகனுக்கு அவங்க மாஸ்க் கொடுத்தாங்க, அவர் வந்து என்ன மாதிரி இருக்காருங்கிறதே இங்கே வந்து தெரியல அப்படின்னு சொல்லிட்டு மாஸ்க் கொடுத்தாங்க. அண்ட் ரமேஷ் அவர்கள், நான் ஆக்சுவலாக வந்து ரொம்ப ஆவலாக வெயிட் பண்ணது ரமேஷ் எப்படி கெஸ்ட் பண்ணுவார், யாரை வந்து எப்படின்றத, ஏன்னா அவர் ஃபர்ஸ்ட் டைம் வந்து சனம் வந்து கரெக்டாக ஜட்ஜ் பண்ணி வச்சிருந்தார் இவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ரமேஷோட ஜட்ஜிங் எப்படி இருக்குன்னு பார்க்கணும்னு நினச்சேன். அவர் வந்து சிவானிக்கு தான் கொடுத்தாரு பேட்ஜை, வேல்முருகன் அவர்களுக்கு வந்து வெளிப்படையாவே இல்ல அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து ரமேஷ் அவர்கள் வந்து தெளிவா சொன்னாரு. அண்ட் ரியோட டர்ன் வரும்போது ரொம்ப தெளிவான ஒரு விஷயத்தை வச்சாரு. சுரேஷ் அவர்களுக்கு மாஸ்க் கொடுத்தாரு, ரேகா அவர்களுக்கு பேட்ச் கொடுத்தாரு. சுரேஷ் அவர்களுக்கு மாஸ்க் கொடுக்கும்போதே அவர் சொல்லிட்டாரு, அவர் வந்து சுரேஷ் வந்து எல்லாருமே வந்து இப்போ என்ன சொல்கிறாங்க அவரை அப்படின்னா, அப்போ யார வேற சொன்னாங்க பார்த்துப்பா அப்படின்னாங்க, இனிமே என்ன நான் பார்த்துக்கிட்டே கரெக்டாக சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் ஆரம்பித்தார். அவர் சொல்லும்பொழுது என்ன சொன்னார்னா, சுரேஷ் அவர்கள் வந்து மாஸ்க் போட்டிருக்காரு நான் ஏன் சொல்கிறேன், இது வந்து அவர் எப்பப்பாரு சீன்றது எப்பப்பாரு வந்து நாரதர் வேலை பார்க்கறதுங்கிறது வந்து அவரோட அவரோட இயல்பு குணம் கிடையாது. அவர் நல்லவர் ஆக்சுவலி, அவர் நல்ல விஷயமும் இருக்குது, என்னுடைய நெருங்கிய நண்பருடைய நண்பர் அவர் அது ஆக்சுவலி அதுதான். இப்ப நெருங்க நண்பர் அப்ப நீங்க வந்து அவருக்கு ஆதரவா தானே பேசணும்னு வாங்க, கிடையவே கிடையாது.
யாராக இருக்கட்டும் அங்கே உள்ளார போயிட்டாங்கன்னா அது என்னன்றது அங்கே மேட்ரு. அதுதான் நம்ம இங்கே வந்து சொல்கிறோம். இந்த சைக்கலாஜிக்கல் கேமில் எல்லோரும் ஒரு ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுத்திருப்பாங்க. பட் அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி நம்ம உடைக்கிறதும் பொது புத்தியிலிருந்து விலகி ஒரு விஷயத்தை பார்ப்பது மட்டுமே நம்மளுடைய நோக்கம் அப்படின்றதை இந்த இடத்துல சொல்லிக்கிட்டு சுரேஷ் மிக சரியாக சுரேஷை பற்றின கணிப்பை ரியோ சொன்னது ரொம்ப அற்புதமான வார்த்தை. நீங்கள் வந்து பேசிக்கலி குட் மேன், ஆனால் நீங்கள் ட்விஸ்ட் பண்ணிகிட்டே இருங்க, அது அவ்வளோ வேண்டியதில்லை. கண்டென்ட் கொடுத்தா தான் வந்து ட்விஸ்ட் பண்ணால் தான் கண்டென்ட் கொடுக்குறோம் அப்படின்னு நினச்சி தான் அவர் கண்டென்ட்டே கொடுக்குறாரு, ட்விஸ்ட் பண்ணுறாரு. அவ்வளோ தேவை கிடையாது, அது அவரோட இயல்பு இல்லை, அதனால் நான் அவருக்கு மாஸ்க் கொடுக்குறேன் அப்படின்ட்டு. அதுதான் அண்ட் ரேகா அவர்களுக்கு பேட்ச் கொடுக்கும்பொழுது சொன்னதும் கரெக்டான விஷயம். அதாவது அவங்க வந்து ஃபஸ்ட்டு ரெண்டு நாள் நமக்கே தோணுச்சு, ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு மணி இவ்வளோ நடிக்கிறாங்க இவங்கன்னு, இவ்வளோ ஒரு குழந்தைத்தனமாக இருக்க முடியும் அப்படின்ற மாதிரி நான் நினச்சேன். பட் அவங்க இயல்பாகவே இப்படி தான் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு அந்த பேட்சை வந்து அவர் கொடுத்தாரு. ரொம்ப நல்ல நெகிழ்ச்சியாகவும் இருந்தது. ஆக்சுவலாக அந்த அம்மா வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அதாவது அங்கீகாரம் இல்லாமல் இருக்கிறதும் அந்த இடத்துல ஒரு அங்கீகாரத்தை கொடுக்கறதும் ஆச்சரியப்படுது. அதே நேரத்தில் இந்த இடத்துல இன்னொரு பொண்ணு என்ன ஆச்சரியப்படுத்துச்சு, அது அப்படியே வரலாம் சொல்லுங்க. ஸோ அதன் பிறகு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேல்முருகன், வேல்முருகன் வந்து நிஷாக்கு கொண்டு போய் வந்து திருப்பி கொடுத்தான். அதாவது நீ என்ன கொடுத்தல, நான் உனக்கு கொடுத்தேன். ஆமாம், அவங்க கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டாங்க சார், லாஜிக்கே இல்லை சார். அவர் வந்து எனக்கு கொடுத்ததை வந்து திருப்பி கொடுக்கணுங்கிறதுக்காக எனக்கு இந்த மாதிரி பண்ணிட்டாரு அப்படின்னாரு. அப்புறம் அர்ச்சனாவுக்கு வந்து அவர் பேட்ச் கொடுத்தாரு. அண்ட் அதன் பிறகு வந்து அர்ச்சனா, அதுவும் வந்து வேல்முருகன் சாரி இந்த இடத்துல சொல்லணும்னே நினைச்சிட்டு இருந்தேன். அர்ச்சனாவுக்கு பேட்ச் கொடுத்ததும் எப்படின்னா அப்பாடா தப்பிச்சிட்டேன் அப்படின்ற அந்த வேல்முருகன் வந்து அது ஓப்பனாகவே சொல்லிட்டாரு சார், நீங்கள் மனசில் நினைக்கிறத வெளில பேசுறீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஏன்னா அர்ச்சனாவுக்கு பேட்ச் கொடுத்துனா இங்கே வரைக்கும் இங்கே கூட பழகினவங்களுக்கு ஏன் கொடுக்கலன்னு கேட்க மாட்டாங்க ஃபர்ஸ்ட் விஷயம். அதே போல நிஷாவுக்கு கொடுத்துனா நீ எனக்கு கொடுத்தல, நான் உனக்கு கொடுத்துட்டேன் ஒரு நினப்பு. அது எல்லாருமே கண்டுபிடிச்சிருவாங்க ஈஸியான்றது அவர் தெரியல. அதன் பிறகு அர்ச்சனா, அர்ச்சனா வந்து சனத்திற்கு வந்து மாஸ்க் கொடுத்தாங்க. அண்ட் சோம் அவர்களுக்கு வந்து பேட்ச் கொடுத்தாங்க. கேபி வந்து ஃபர்ஸ்டே கொடுத்துட்டாங்க. நீங்கள் கேபி வந்து திரும்பி பேசும்பொழுது பேசின விஷயத்தை பேசின விஷயத்தை அதான் அதுதான் அந்த இடத்துல தான் சொல்லணும். பின்னாடி கரெக்டான விஷயம் அது. ஆக்சுவலி நம்ம எல்லாரும் வந்து கேம் கேம்னு பேசிட்டு இருக்கப்ப இன்னொரு பொண்ணு அதை வந்து நேற்று வரலையும் வந்து ஆறார் ஈனாரோ அப்படிலான்ற பொண்ணு வந்து பேசுனது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது, அதை பேசுவோம் கரெக்டாக. ஸோ அடுத்து வந்து ரியோ கிட்ட வந்து கமல் சார் வந்து கேட்டார் ரியோ கிட்டே மாறிக்கிட்டே. ஸோ இவங்க எல்லாரும் கொடுத்துட்டாங்க, இப்போ நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க இதை பற்றி? இல்லை ரியோ கிட்ட ஆமாம் கண்டிப்பாக அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஸோ சொன்ன உடனே ஆரி சொன்னார் சார் இது வந்து என்னென்னா நான் இப்போ தான் இங்கே வந்திருக்கேன். ஆரி வந்து ரொம்ப தெளிவாக பேசுகிறாருங்க, ரொம்ப தெளிவாக எந்த வார்த்தையை விடலாம் எப்படி பேசலாம் அப்படின்ற மாதிரி பேசுகிறாரு. இன்றைக்கி நிஜமாலுமே இப்போ ஒரு இடத்துல போகிறோம், நம்ம ஒரு காட்டில் போயிட்டுருக்கோம், திடீர்னு அந்த இடத்துல வந்து சலப்பு சலப்பு வருது, பேயவே இருக்காது. ஆனால் திடீர்னு பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு சலசலப்புலேருந்து யாரும் நடந்து வந்தாங்கன்னா நம்ம பயந்துடும் தெரியுமா, பேய் இருக்காது. ஆக்சுவலி ஒரு சலசலப்பே நம்ம பயமுறுத்தணும். ஆர்த்தி ஆரி இன்றைக்கி பயமுறுத்து வந்து ரேக்கா தான், கபால் கபால் இருந்தாங்க. அவர் ஒரு ஃப்ளோவாக போனார், அவர் சொல்றதே இவங்க புரிஞ்சுக்கல. இவர் சொல்லிட்டாங்கல்ல அதனால இவ தன்னை ஏதாவது தப்பா நினைச்சுக்குவாருன்னு இவங்க வந்து நம்ம வந்து அதை வந்து சரி பண்ணணும். நீ இல்லம்மா, நீ பேமே இல்லம்மா, நீ உட்காருமான்ற அளவுக்கு சொன்னாலும் இல்ல ஆரி நீ வெளியில ரொம்ப சூப்பர், இங்க வந்து என்னோ முகம் மூடி இந்த கான்செப்டே அவங்க சத்தியமா ரியோ சொன்னது கரெக்ட். இந்த அம்மாவுக்கு வந்து அந்த கான்செப்டும் புரியல, ஏதாவது அதான் வேல்முருகன் நிலைமை தான் இப்போ அவங்களுக்கு. வேல்முருகன் வந்து சொல்லிட்டு ஓடி வந்து உட்காந்துடுறாரு, இவங்க அதிகமாக பேசிடுறாங்க அவ்வளோதான். ஸோ இதான் வந்து ஒரு நிலைமை, ரொம்ப அழகாக சொன்னார் ஆக்சுவலி. ஏன்னா வெளியில் இருக்கிற எல்லாருக்குமே எனக்கு தெரியும், நான் அப்படி தான் பேசுவேன். பட் உள்ளே இருக்கிற யாருக்குமே எனக்கு தெரியாது, தெரியாதனால அவங்க என்ன முகம் முடின்னு சொல்கிறாங்க. நான் இதை வந்து எடுத்துக்கிறேன், எதுவாக இருந்தாலும் உங்களுடைய டிசிஷனை நான் வந்து மதிக்கிறேன். பட் ஆனால் என்ன கேட்டிங்கன்னா இது கிடையாது, நான் இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அட்வைஸ் பண்ண விஷயத்தையும் சொன்னார். நான் இது வரைக்கும் இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா ஆஜித்துக்கு மட்டும் தான் அட்வைஸ் பண்ணியிருக்கேன், மற்ற யாருக்கும் நான் தேவை இல்லாமல் கேட்காமல் நான் போய் அட்வைஸ் பண்ணதே கிடையாது. ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் வந்து இது வந்து ஃபஸ்ட்டு வந்து அவங்களுக்கு புரியாது, இனிமேல் தான் அது புரிஞ்சாலும் ஓகே அப்படின்னு நினைக்கிறேன். ஏதோ ஒன்று சம்யுக்தா வந்து இல்லை, இவர் சொன்னார் இப்போ சம்யுக்தா வந்து எனக்கு கொடுக்குறாங்கன்னா நான் அவங்களுக்கு என்ன பண்ணியிருக்கேங்கிற மாதிரி கேட்கும்போது இல்லை நான் என்ன சொல்ல வரேன், இருங்க நான் பேசிடுறேன் அப்படின்னாரு. அவங்க கரெக்டாக உட்காந்துட்டாங்க, ஆனால் அவங்க சொல்லிட்டாங்க, அவங்க உட்காந்துட்டாங்க. ஆனால் உட்காரவங்க அதன் பிறகு வந்து அவர் சுரேஷ் அந்த நேரத்தில் ஆறி பேசுறப்ப தான் நீங்கள் ஆஜித்தினுடைய அந்த முக அமைப்பு அது முழுக்க முழுக்க வந்து நீ என்ன சொல்றது நான் என்ன கேட்கறது எனக்கு எல்லாம் விளையாட தெரியும் அப்படின்ற லெவலில் வந்திருக்காரு. தம்பி வருவார் கொஞ்சம் கொஞ்சமாக அவர் நம்ம கூர்ந்து நோக்கிட்டு தான் இருக்கிறோம். வாங்க
ஸோ அடுத்து வந்து சுரேஷ் அவர்களிடம் சொன்னார். இப்போ சார் வந்து சொன்னார், நான் கிச்சனில் வேலை பார்த்தேன், இங்கே வேலை பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு மேமோடையும் நான் கிச்சனில் வேலை பார்த்துருக்கேன், அந்த நேரங்களில் இருந்திருக்கேன். பட் நான் வந்து அவங்களுக்கு ஒரு நாள் அட்வைஸ் பண்ணதே இல்லை. அப்போ அவங்க யாரை பற்றி சொல்கிறாங்கன்னு போது தான் ரேக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இல்லை நீங்கள் எனக்கு அட்வைஸ் பண்ணதில்ல, ஒரு நாள் நான் ஆரிக்கு அட்வைஸ் பண்ணது பார்த்தேன், அது எனக்கு வந்து போலியாக இருந்தது. ஆஜித்துக்கு அட்வைஸ் பண்ணுறதை பார்த்தேன், அது வந்து எனக்கு போலியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நீங்கள் எல்லாருக்கும் போய் அட்வைஸ் பண்ணுற மாதிரி எனக்கு தோணுச்சு அப்படின்னாங்க. இதுதான் பொது புத்தி. ஆக்சுவலாக அவர் சொன்னது வந்து நான் ஆஜித்துக்கு மட்டும் தான் பண்ண, வேறு யாருக்குமே பண்ணல. இப்போ பண்ணவங்க சொல்லலாம் இல்லையா, எனக்குலாம் பண்ணாங்க, எனக்குலாம் தேவையெல்லாம் பண்ணாங்கன்னு யாரும் சொல்லிடலாம். பட் இது அது அது என்ன பதியுதோ அதை தான் நம்ம வந்து பேசுகிறோம். ஓகேவா, அது வந்து இருக்கலாம். ஆரம்பிக்கும் பொழுது சூப்பராக சொன்னார் அவர், சார் இங்கே நீங்கள் வந்து இப்போ கொடுக்கறத ஆரம்பித்ததை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் வந்து ஒருத்தர் கொடுக்க ஆரம்பித்தேன், வருஷம் எல்லாரும் அவங்களை தான் கொடுப்பாங்க. இதுதான் நம்மளுடைய நம்ம மாஸ் மென்டாலிட்டி. இது இது நான் வந்து கொடுக்க ஆரம்பிச்சும் பொழுது அவங்க எல்லாரும் வருஷத்தில் அப்படியே கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா அப்படியே வந்து ஐந்து வருடங்களுக்கு மேலாக இளைஞர்களோடு அதிக அளவில் பழகியிருக்கேன். அந்த ஒரு பெருமை எனக்கு இருக்கு. ஆக்சுவலி மாணவர்கள் நல்லவர்கள், மாணவன் நல்லவன் மாணவர்கள் கெட்டவர்கள். மாணவன் நல்லவன் தனியா கூட்டம் அவனை பேசினா அவன மாதிரி ஒரு தங்கம் வேற யாருமே இருக்க முடியாது. நாலு பேர் ஒன்னா சேர்ந்தா முடிஞ்சு போச்சு நம்ம கதை. அந்த இடத்துல நீங்க எது பேசினாலும் அது மாதிரியான நிறைய சம்பவங்களை நிறைய பிரச்சனைகளை நான் காலேஜில் நான் தீர்த்து வச்சிருக்கேன் என்னுடைய அனுபவங்களில். ஸோ அதனால மாஸ் மென்டாலிட்டி என்ன, அவங்க எப்படி பேசுவாங்க, எப்படி பிஹேவ் பண்ணுவாங்க, எப்படி மாத்தி பேசுவாங்கன்றதும், ஒரு விவாதத்துக்கு வந்ததுக்கப்புறம் எப்படி பின்னோக்கி போவாங்க, எப்படிலாம் வந்து நான் அதை சொல்லவே வரல அப்படின்ற மாதிரி மடைமாற்றுவாங்கிறது நம்மளுக்கு நல்லாவே தெரியும்னு வச்சுக்காங்களேன். இந்த இடத்துல தான் வந்து கமல் சாருடைய வந்து இந்த அந்த ஹோஸ்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, கரெக்டாக நடந்துக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்க்கலாம். அவர் வந்து என்னென்னா கரெக்டாக எல்லா பாட்டியுமே பிடிப்பார். இப்போ சுரேஷ் அவர்களை வந்து சொல்லும்பொழுதே வந்து என்ன சொன்னார்னா, சில நேரங்களில் வந்து இது வந்து நல்லதாகவும் ஆகும், சில நேரங்களில் வந்து நல்லதாகிடும் அப்படிங்கிற மாதிரி சொன்னது. அதே போல் வந்து அனிதா வந்து போன வாட்டி நேற்று பேசும்பொழுது இந்த மாதிரி வாய் விடாதீங்க அப்படிங்கிறத வந்து பேசி உட்கார வச்சது, இந்த மாதிரி விஷயங்கள் வந்து கரெக்டாக யார் யார் என்னென்ன தப்பு பண்ணுறாங்க, யார் யார் என்னென்ன ரைட் பண்ணுறாங்கிறத கரெக்டாக சொல்லி காமிப்பார். இந்த இடத்துல அவர் கேட்டார், ஏன்னா வந்து அப்படியே பேசும்பொழுது அப்போ எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேவரிசம் இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லும்பொழுது அப்போ குரூப்பிசம்னு இருக்குங்கிறீங்களா, அதை வந்து அவர் உணர்த்த ட்ரை பண்ணுறாரு. ஏன்னா இந்த குரூப்பிசம் இங்கே இருக்குதான் அப்படிங்கிறத வந்து கமல் சார் வந்து அங்கே வந்து ட்ரை பண்ணார். அதே அவர் சொன்னார், ஃபேவரிசம் சார், யாருக்காவது ஒருத்தர் யாருக்கிட்ட பேசுறதுக்கு ஆள் தேவைப்படுறாங்க இல்லையா, அதுதான் நம்ம சொன்னோம். ஏன்னா வந்து ஒரு ஆளுக்கும் இன்னொரு ஆள்கிட்டையும் பேசினாலே அது குரூப்பிசம் தான். அதை வந்து ஆரி கரெக்டாக சொன்னார், ஆமாம் சார் இருக்கு, யாருக்காவது ஒருத்தர்கிட்ட பேசுறதுக்கு ஒரு ஆள் தேவைப்படுறாங்க இல்லையா, அப்போ அதை நீங்கள் ஃபேவரிசம்னு சொல்லலாம், குரூப்பிசம்னு சொல்லலாம், நான் உட்பட எனக்கும் இருக்குது அப்படின்னு சொல்லி ஆரி அதான் நான் சொல்கிறேன். ஆரி வந்து ஒரு ஒரு ரொம்ப மெச்சூர்டாக ஒரு விஷயத்தை விளையாடு. இன்னொரு விஷயங்க, எல்லாருமே அந்த மாஸ்கை கொடுக்கும்பொழுது நீங்கள் எல்லாருடைய முகத்துலையும் நீங்கள் ஒரு இது வெளிப்படுத்துவாங்க, அந்த கோபம் இருக்கும், அந்த இயலாம இருக்கும், இது கேமு, இதை இப்படி தான் எதிர்கொள்ளணும் அப்படின்ட்டு எதிர்கொள்கிற விஷயம் இருக்கு இல்லையா, அது மிக சரியாக பண்ணார் ஆரி. ஆனால் இதே ரியோ கூட வந்து இந்த ரெண்டு பசங்க, நம்ம ரெண்டு பசங்க நம்ம நல்லா வெளியெல்லாம் பார்த்துட்டு நம்மளுக்கே கொடுத்துட்டீங்களான்ற மாதிரி இருந்தது. ரியோவுக்கு இருந்து கண்ணே கலெக்டர் ஆரி எல்லாத்தையும் மிக சரியாக பண்ணார். இப்போ உதாரணத்துக்கு வந்து மாஸ்கே வந்து அவர் ஒரே வாட்டி தான் சொன்னார், மாஸ்க்கு யார் கொடுக்குறாங்களோ மற்ற மாஸ்க்கு அவுத்து வச்சு இந்த மாஸ்க்கை போட்டுக்கணும் அப்படின்ட்டு, கலர் கலர் மாஸ்க்கில் முகமூடில் இருக்கீங்கன்றதுக்காக உணர்த்துறதுக்காக. அது இப்போ உதாரணத்துக்கு அனிதா வந்து மாஸ்க் போட்டாங்க, போட்டு அவுத்துட்டாங்க பாருங்க, போடவே இல்லைன்ட்டு அதை சுட்டி கட்டி உடனே போட வச்சார். இந்த பெண்கள் மாஸ்க் போடுறத பற்றி கூட நான் வந்து ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி வந்து ஃபேஸ்புக் எழுதியிருந்தேன். இந்த 80-90களில் இந்த ராணி வாராந்திரின்னு ஒரு பத்திரிக்கை, அந்த குரங்கு கோசாலான்னு ஒரு கேரக்டர் ஒன்று வரும். இந்த மாஸ்க் பெண்கள் அணிகிறது நிறைய பேர் வந்து இந்த குரங்கு கோசாலா கேரக்டர் வந்து ஞாபகப்படுத்துச்சு அப்படின்ட்டு. ஸோ அது அதுக்கு முன்னாடியிலேருந்தே வந்திருக்குன்னு அப்புறம் நல்லா அந்த ஃபேஸ்புக்கிலலாம் போட்டுருந்தாங்க. இந்த இடத்துல நினைவுக்கு வந்ததுனால அந்த இடத்துல நம்ம சொல்ல வேண்டியதாக இருக்குது. ஸோ அடுத்ததாக வந்து இவங்க ரெண்டு பேரும் பேசியாமல் இருந்து புகார் பெட்டியை பற்றின விஷயங்கள் வந்தது. இதில் ரியோ சொல்லும்பொழுது தான் சொல்லுங்க ப்ளீஸ். ஸோ ரியோ சொன்னார், ரியோ சொன்ன விஷயங்களும் கரெக்டாக இருந்தது. அதாவது வந்து நான் சொன்ன விஷயத்தை தான் சார் எல்லாருமே எனக்கு திருப்பி சொல்கிறாங்க. நான் தான் இங்கே ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சதே, நான் வந்து ஒரு முகமூடியோடு இருக்கேன் அப்படின்ட்டு. அது இப்போ எனக்கு திருப்பி கீழப்பட்ட முகமூடி எடுத்து எல்லோரும் எனக்கு மாட்டி விட்டுருக்காங்க அவ்வளவுதான் அப்படின்னாரு. அந்த கோபம் வந்து வெளிப்பட்டுச்சு இன்னைக்கு ரியோ கிட்ட. அதாவது வந்து எனக்கு கொடுத்துட்டீங்கல்ல, இனிமே நான் வந்து என் ரியல் கோபத்தை காட்டுறேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஒரு விஷயத்த தான் அவர் வந்து செஞ்சாரு. ஸோ பார்ப்போம் போக போக அவர் வந்து எந்த அளவுக்கு வந்து அதை வந்து எடுத்துட்டு போறாரு அப்படிங்கறத ரொம்ப முக்கியம். அண்ட் அதன் பிறகு வந்து கேப்டன் புகார் பற்றி கமல் பேசினாரு. எடுத்தாரு, எடுத்துட்டு கேப்டன் புகார் நிறைய பேர் பண்ணியிருக்கீங்க, சொல்லும்போதே சொல்லிட்டாங்க ரொம்ப ஓவரா ஆர்டர் பண்றாரு அப்படிங்கறதான் ஃபர்ஸ்ட் இருக்கு. ரெண்டாவது வந்து அர்ச்சனா உடனே சைலண்ட் ஆகிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏற்கனவே சொன்னதுதான். இதுக்கு முன்னாடி அவர் எப்படி வந்து அந்த வீட்டில் இருந்தாரு நம்மளுக்கு தெரியாது. அதாவது அது சொல்லணும் அவசியம் இல்லை, நீங்க பார்த்தாலே தெரியும். அர்ச்சனா வந்து அடுத்த செகண்ட்லேருந்து அவருடைய பாடி லாங்குவேஜ்லேருந்து அவருடைய வேல்யூலேருந்து நீங்கள் எல்லாத்தையும் நீங்கள் கவனிச்சு பார்த்தீங்கன்னா அப்படியே பொட்டி பம்பா அடங்கிட்டார். ஏன்னா ஒன்று பேசணும், ஏன்னா அதுதான் அவர் போக ஒன்று அந்த இதுக்கு போய் யார் சார் சொன்னாங்க, எவன் சார் சொன்னால் அவன் கொஞ்சம் கேட்டு வந்து சொல்லுங்கள் முடிஞ்சு போச்சு. அதோட இது வந்து
நம்ம இவ்வளோ நாள் காப்பாற்றிட்டு வந்த ஒரு விஷயத்தையும் இது வந்து இதாகிடும்ட்டு. பட்டு இவர் கரெக்டாக அதை ஃபாலோ பண்ணுவார், பொன்னம்பளை ஃபாலோ பண்ணுவோம், பொன்னம்பளத்தை அதை ஃபாலோ பண்ணுவோம். இவருக்கு தெரியும் என்ன பேசப்படுது என்ன வருது அப்படின்றது தெளிவாக தெரியும். ஸோ அதனால் அவருக்கு வந்து எந்த இடத்துல என்ன பேசணும் என்ன செய்யணுன்றது நல்லாவே தெரியும். அதை தான் நம்ம வந்து தோல் உரிச்சு சொல்லிகிட்டு இருக்கோம். இதுக்கு முன்னே அதுக்கு வந்து காரணம் கேட்குறப்ப கரெக்டாக வரும், அதுக்கு ஒரு பதில் சொல்லுவார்னு தெரியும். இதை தான் அவர் வந்து முன்னெடுத்துன்னு வருவார் எனக்கு தெரியும். ஏன்னா உடல் உபாதைகள்னு ஒன்று எடுத்துன்னு வருவாங்க, அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி விஷயம் என்ன சொல்லுவாங்க கண்ட்ரா அப்படின்றாரு. எப்படி திடீர்னு ஒரு ஞானோதயம் வந்துருமா, இது புத்தா கயாவா இல்ல மரமா, எனக்கு புரியவே இல்லை. ஞானோதயம் விட ஜாக்கி அவர் வந்து சொல்லும்பொழுது என்ன சொன்னார் அப்படின்னா, நான் வந்து நான் எது சொன்னாலும் வந்து கோவப்படுறேன், எங்களுக்கு புரியல அப்படின்னு சொல்றாங்க சார், அதனால நான் வந்து அமைதியாயிட்டேன். இப்ப மட்டும் எப்படி புரியல அமைதியாயிடுறீங்க, இப்பவும் அவங்களுக்கு புரியலன்னு சொல்ல போறாங்க. முதல்ல அதே புரியல தான் முதலியும், இப்பவும் அதே புரியல தானே, அப்படியே ரெண்டு வாரத்துல இருந்த கோவம் இன்னைக்கு இல்ல அதேதான் அப்படிங்கிற ஒரு க்வெஸ்சன், ஒரு கேள்வி எழுது இல்லையா, அதற்கான விடை அப்படியே பார்ப்போம். வர வாரங்களை பார்க்கறதுக்கு நாங்களே ரொம்ப ஆர்வமாக ரொம்ப இது ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரமேஷ் வந்து மிக சரியாக சொன்னாரு, அது வந்து கமல் வந்து பாத்தீங்களா கரெக்ட்டா கோத்து விட்டனும். அத தான் நான் சொன்னேன், இப்போ நீங்க கமல் வந்து ஒரு ஹோஸ்ட் அப்படிங்கறது வந்து நீங்க வந்து அந்த இடத்துல வந்து தெளிவான ஒரு ஆளுங்கறத பார்க்கலாம். இப்போ நான் சொன்னே இல்லீங்களா ஆரம்பத்துல நம்ம பேசிட்டு இருந்த மாதிரி தான், அதாவது நெருப்பு எரிய விட்டுட்டு நல்லா புகஞ்சி வரும்பொழுது அந்த அழகா தண்ணி தெளிச்சு அணைச்சிட்டு ஒன்னும் இல்ல ஒண்ணு இல்ல அப்படின்ட்டு அந்த புகையை மட்டும் லைட்டா கிண்டி விட்டு அந்த புகை இருக்கிற மாதிரி பண்ணிட்டு அப்படியே நகர்ந்து போயிடுறது. ஸோ ரமேஷ் வந்து மிக சரியாக சொல்லியிருந்தார், ஏன்னா அவர் எழுதியிருந்தார், பேரே போட்டு எழுதியிருந்தார் அவர் வந்து இல்ல இல்ல அந்த இடத்துல இவ்வளவு யோகியம் பேசுறாரு இல்லையா, எல்லாரையும் வந்து அவர் வந்து சொன்னாரு, எல்லாருக்கும் யோகியம் சொன்னாரு, ஆனா அவருடைய சமையல் கட்டுதை மட்டும் யோகியம் சொல்லவே இல்லை. அதுதான் கேட்கணும், அப்ப இது தப்பு தானே, இது இதுதான் நமக்கு சுட்டி காமிக்கிறோம். ஊருக்கெல்லாம் யோகி எடுப்பேன், அப்போ உன்னுடைய டிபார்ட்மெண்ட் மட்டும் நீ ஏன் சொல்ல மாட்டேன்றதாங்க மேட்டர். ரமேஷ் எழுதியிருந்ததுலேயே சொல்லியிருந்தாரு, பிரதம ஏதோ பிரதம மந்திரி பிரைம் மினிஸ்டர் போஸ்ட் கொடுத்த மாதிரி அதிகாரம் அதிகமா இருக்கு அப்படின்ட்டு. ஸோ இதையே வந்து ரம்யா பண்ணும்பொழுது வந்து எப்படி அந்த இடத்துல அவங்க கிட்ட தப்பிக்கிறதுனா, அம்மா சின்ன வயசுலயே ரொம்ப நல்லா வருவோமா நீ அப்படின்னு வேண்டியது. அப்புறம் ஆரி வந்து அடுத்தது வர்ற மாதிரி ஒரு ஆள் இருந்ததுன்னா, அதாவது என்ன சொல்றது, சர்வேலா டெஸ்ட்டுக்காக என்ன வேணாலும் பேசலான்றதுதாங்க மேட்டர். ஆக்சுவலி அதெல்லாம் வந்து கமல் சார் வந்து அந்த இடத்துல நான் சொல்லி காட்டினார்னு சொன்னேன், ரொம்ப ஓவரா வந்து பண்றீங்களாமே அந்த மாதிரி புகார்கள் வருது அப்படிங்கறதையும் சொல்லிட்டு அந்த இடத்துல ஒரு அழகா ஒரு தேன் தடவன விஷயம் பண்ணாரு. வந்து நீங்க இளைஞர்களை, அது ரொம்ப நல்ல விஷயம் கூட, அது பாராட்டு டீம்ல இளைஞர்களை போட்டது வந்து ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்னாரு. இது ஒரு சின்ன அரசியல் விஷயத்தையும் சொல்றேன், ஏன்னா அதுல கரெக்டா சொன்னாரு, அதாவது நீங்களா முடிவெடுத்து நீங்களா அறிவிச்சிருது, அந்த லாக்டவுன் அறிவிச்சு எல்லாம் நடந்து போய் 800 பேர் இறந்து எங்கடா 800 பேர் செய்றாங்க, என்கிட்ட இதுவே இல்லை ரெக்கார்ட் செய்யல. அற்புதம் இல்ல, ரொம்ப அற்புதமான ஒரு வருபவ, எவ்வளவு மக்கள் நடந்து போனாங்க, 800 பேர் இறந்து, 800 வந்து ஒரு நம்பர்ஸ் அதுக்கு மேலேயே, ஆனா என்கிட்ட ரெக்கார்டு இல்லை. அற்புதம், சூப்பர். ஆனா இயற்கை ஒருபோதும் அதை மன்னிச்சது கிடையாது, இயற்கை எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்கு, ரைட். ஸோ அதை சொன்னது வந்து ரொம்ப அழகாக சொல்லி முடித்தார். ஸோ இந்த இடத்துல அந்த பாராட்டு உண்மைதான், ஏன்னா அந்த இளைஞர்களை வந்து அவர் செலக்ட் பண்ணார், யார் யாரெல்லாம் ஃபாஸ்ட்டாக இருப்பாங்க, யார் யாரெல்லாம் நேர்மை, அது வந்து உண்மையான விஷயம். ஏன்னா அதுக்கு உதாரணம் ஒன்று சொல்கிறேன், லல்லு பிரசாத் யாதவ் வந்து உங்களுக்கு வந்து தெரியும், அவர் இருந்தபோது இந்த மாதிரி ரயில்வேலாம் விற்கிறதுக்கெல்லாம் போல, இருக்கிறதே லாபத்தில் கொடுத்த மனுஷன் அவர். அவர் வந்து ஐஐடியில் வந்து அவர் வந்து நீங்கள் எப்படி இதை செயல்படுத்துவீங்க, கிளாஸ் எடுக்கிற அளவுக்கு வந்து வந்தார், இத்தனைக்கும் வந்து மாட்டுத்தொழிலாக வச்சுட்டு இருந்தவர் சொல்கிறேன். அந்த மாதிரி யாருக்கு யாருக்கிடம் எதை எதை கொடுத்தால் எதை எதை செஞ்சு அதை வந்து முன்னுக்கு எடுத்துகிட்டு வருவாங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அதை வந்து மிக சரியாகவே சுரேஷ் அவர்கள் செய்தார்கள் அப்படின்றதில் சொல்கிறோம். ஸோ அதே இடத்துல வந்து அடுத்தது வந்து நான் ஒரு விஷயம் சொல்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன், ஆரி அவர்கள் பேசும்பொழுதும் சரி அதுக்கப்புறம் இந்த ஃபேவரிசம் வந்து நிறைய வந்துகிட்டே இருந்தது. அது எப்படி வந்து இந்த மாஸ் மென்டாலிட்டி அப்படிங்கிறது இருந்துச்சு. ஒரு வீட்டில் என்ன பண்ணுவாங்களா வந்து அந்த வீடுகளில் வந்து ஹோட்டல்காரங்க வீடுகளாக இருந்த அவங்க சமையல்காரங்களாக இருந்தவங்க அந்த வீட்டில் வந்து பணியாரம் செய்யும்பொழுது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய பாத்திரத்தில் பணியாரம் வச்சுட்டு அது உள்ளார வந்து இன்னொரு ஒரு பாத்திரம், அதாவது வந்து அடுப்பில் வந்து கொல்லாத அளவுக்கு ஒரு பெரிய பாத்திரம் இருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரி வாங்கி அதை ஏதோ பாதியாக உடச்சி அதற்கப்புறம் வந்து அதை சின்ன பாத்திரமாக்கி அதில் வச்சா தான் பணியாரம் நல்லா வரும்னே சொல்லி வழி வழியாக இதே தான் செஞ்சுட்டு இருந்தாங்க. இப்போ இந்த மாதிரியே செஞ்சுட்டு வரணும், அம்மா செஞ்சாங்க, அதன் பிறகு அவங்க பாட்டி செஞ்சாங்க, அதன் பிறகு அந்த மாதிரி இந்த பொண்ணோட வரும்பொழுது அந்த பொண்ணு கேட்டாலும் என்னத்துக்கு இதை செய்யுங்க, அப்போ தான் டேஸ்ட்டாக வரும், பேசாமல் இருக்கு, இதுதான் வழி வழியாக சொல்லியிருக்காங்க, அப்போ தான் டேஸ்ட்டாக வரும். பாத்திரத்தை எடுக்கிறது உள்ளே வைக்கிற பாத்திரத்தை வந்து பண்ண முடியாத அளவுக்கு பெருசாக செஞ்சு உடச்சி திருப்பி உள்ளே வைக்கிறத சின்னதாக பண்ணி வைக்கிறது, இதை ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னா அப்போ தான் வந்து டேஸ்ட்டாக இருக்கும், பேசாமல் இருக்கு அப்படின்னே சொல்லியிருந்தாங்க. இந்த பொண்ணால் வந்து அதை வந்து ஏற்றுக்க முடியும், இதை யார் செஞ்சா அப்படின்னு கேட்கும்பொழுது எம் பாட்டி செஞ்சாங்க அப்படிங்கிற மாதிரி லக்கீலி என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இந்த பொண்ணோட கொல்லு பாட்டி வந்து உயிரோடு இருந்தாங்க, அந்த அம்மா தான் பண்ணது. இந்த பொண்ணுக்கு ஆர்வம் தாங்க முடியாமல் போய்
ஒரு பெரிய பாத்திரம் இருக்கு நம்ம வீட்டில் அப்படின்னா நல்ல பெரிய பாத்திரத்துல குட்டி பாத்திரத்தை உள்ள வச்சு வச்சிடலாமே அடுப்புல. ஏன் இவங்க வந்து என்ன பண்றாங்க இந்த மாதிரி சுத்தி வளைச்சு ஒரு விஷயத்த பண்றாங்க அப்படின்னு கேட்கும்போது அந்த பாட்டி சொன்னாங்களா என்னன்னு சொன்னாங்க இதுக்கு காரணம் அப்பதான் டேஸ்டா இருக்கணும் நீ ஒன்று அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. அப்போ வந்து மண் அடுப்பு எனக்கு இருந்தது, ரெண்டு மண் அடுப்புகள் வந்து எனக்கு இருக்கும்பொழுது பெரிய மண் அடுப்பாக ஒன்று செஞ்சு கொடுத்தாங்க, அதில் பெரிய பாத்திரத்தை வச்சுருவேன், அதன் உள்ளார வந்து என்னால் வந்து சின்ன பாத்திரத்துக்கு ரெண்டு சின்ன பாத்திரமாக வைக்கிறதுக்கு என்னால் முடியாதுங்கிறதுனால இதை உடச்சி இதையும் உடச்சி ரெண்டாக்கி அதை வந்து நாங்கள் வச்சு வேக வச்சு எடுக்கும்பொழுது எனக்கு அது ஒரே வேலையாக முடிஞ்சிட்டு இருந்தது, அதற்காக தான் நான் இதை இப்படி பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்களாம். அப்போ தான் வந்து புரிஞ்சுது ஓ இது டேஸ்ட்டுக்கு இல்லை, அப்பா அவங்கக்கிட்ட அந்த வசதி இல்லாததுனால அவங்க இந்த மாதிரி ஏதோ ஒரு ஒரு விஷயத்தை பண்ணி ரெண்டு பாத்திரத்தையும் ஜாயின் பண்ணி வச்சு ஏதோ பண்ணிருக்காங்க. யாராவது பொது புத்தியில் எல்லாரும் ஓடுறாங்கன்ற பக்கம் ஓடாதீங்கிறது தான் இங்கே கதை சொல்லக்கூடிய விஷயம். இதில் ரெண்டு வரலாற்று சிறப்பு நிகழ்வுகளை சொல்லுங்க. ஒரு பாடல் ஒன்று நினைப்பு வருது இந்த பணியாரன்னு சொன்னதுமே, அதை நான் ரெண்டாவதாக சொல்கிறேன். முதல்ல வந்து ஒன்று சொல்கிறேன் இந்த ருசியோட டேஸ்ட்டுக்காக தானே சொன்னாங்க, நம்ம சென்னையில் மயிலாப்பூரில் ராயர் மிஸ்னு ஒன்று இருக்குது. ஆமாம், அது ஒரு 80 வருட பழமை காரணம் ஒரு மிஸ் அது, அது அங்கங்கே ட்ராவல் ஆகி இப்போ வந்துட்டு. ஏன்னா விடிய காலத்தில் 4 மணிக்கெலாம் எம்ஜிஆர் ரஜினி சோலேருந்து எல்லாருமே சாப்பிடுவாங்க அங்கே நாகேஷ்லேருந்து எல்லாம் அந்த காலையில் 5 மணிக்கு அந்த இட்லியை ஊற்றி கொடுக்குறதுக்கு ஓடுவாங்க. எப்படி ராயர் மெஸ்ஸோட இட்லி இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குன்னா 80 வருஷமும் துணியாக மாற்றலன்னாங்களாம், அந்த இட்லி துணியாக கழுவு அதிலே போட்டு அந்த டேஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, நக்கலுக்கு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ராயர் ஊற்றுற மெஸ்ஸில் மட்டும் எப்படி இட்லி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குன்னா இது மாதிரி தான் அப்படின்ற மாதிரி சும்மா சொல்லுவாங்க. அது மாதிரி இது ஒன்று. அப்புறம் ரெண்டாவது பாடல் ஒன்று சொல்லியிருந்தேன், இந்த பணியாரம் ஊட்டுக்கோ அப்படின்ற மாதிரி ஒரு பாட்டு ஒன்று, அது ஃபுல்லாக எனக்கு தெரியல அதனால் இப்படியே விட்டுட்டு அடுத்தது போகலாம். ஸோ இந்த இடத்துல ரொம்ப அற்புதமாக ஒரு விஷயம் ஒன்று பண்ணியிருந்தாங்க, கேப்ரிலா வந்து அதுக்கு அடுத்து எடுத்து ஆரியா ஷாக் மாதிரி இருக்காங்க அப்படின்னு சில பேர் சொன்னாங்க. ஆனால் இன்னொரு தம்பி ஒருத்தர் ஒரு ஆர்டிஸ்ட்டு பேர் சொன்னார், அந்த ஆர்டிஸ்ட் பேர் இங்கே சொன்னால் அப்புறம் கூகுளும் கோச்சுக்கும் யூடியூபும் கோச்சுக்கும்னு வச்சுக்கோங்க, அந்த பேர் சொல்ல முடியாது. அந்த மாதிரி முகசாயில் இருக்காங்க சொல்லலாமான்னு தெரியல, அந்த ஆடியோ ஃபோட்டோ கூட அது வேணாம், பட் ஆரியா ஷாக் மாதிரி இருக்காங்க. வேறு யாருடைய அந்த ஃபோட்டோ மாதிரி இருக்குன்றது நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்கள் சொல்லிக்கோங்க. எப்பா எதுக்கு நம்ம ஆரியா ஷாக் மாதிரி இருந்தாங்க, ட்ரெஸ்ஸும் நல்லா இருந்து நீங்கள் ஆக்சுவலாக ரைட் அதை ஏற்றுக்கோண்ணா நீங்கள் விட்டுருங்க அப்படின்னு சொன்னாங்கப்பா, சரி விடுங்க. பட் கேப்ரிலா வந்து சொன்ன ரொம்ப நல்லா இருந்தது, அவர் வந்து உடம்பு அந்த விஷயத்தை இவர் வந்து கமல் எடுத்துகிட்டு வந்தமே சொன்னாங்க, எல்லாமே சொல்லிட்டு அவருக்காகவும் விளையாடலை எங்களுக்காகவும் விளையாடலை கேமுக்காகவும் செய்யலை அவருக்காகவும் செய்யலை, பட் இது ஒரு கேம் அதுக்காக அவர் வந்து விளையாடினார். பட் எனக்கு வந்து அவரை வந்து உடல் உபாதையோட எனக்கு செய்யறதுல விருப்பம் இல்லை. சரியான ஸ்டேட்மெண்ட், ரொம்ப அழகா சொன்னச்சு அந்த பொண்ணு. உண்மையிலே அந்த பொண்ணு வந்து என்ன சொல்றது, அதே மாதிரி ஆரிக்கும் கரெக்டா பதிலடி கொடுத்தது அந்த பொண்ணு தான், கிளியரா சொன்னாங்க. அதாவது நீங்க நினைக்கிறது முன்னாடி நான் வந்து ரியோனாவை நினைச்சு வச்சிருந்தேன், ஏன்னா நான் அவரோட ஏற்கனவே பழகிருக்கேன், நீங்க சொல்லணுங்கிறதுக்காக நான் சொல்லலை, இதையே நான் இங்கே வந்து சொல்லிக்கிறேன் அப்படிங்கிறது வந்து அந்த போல்டாக அந்த விஷயத்தை வந்து எனக்கு இதுதான் தோணுச்சுங்கிறத அந்த பொண்ணு வந்து தெளிவாக வந்து அந்த இடத்துல சொன்னாங்க. ஓகே, அதன் பிறகு வந்து இதுதான் நான் சொன்னேன் இன்றைக்கி இந்த மூணு விஷயம் தான் நான் கமல் சார்ட்ட நோட் பண்ணேன். ஒன்று இந்த சுரேஷ் அவர்கள் வந்து சொன்னது, திருப்பி வந்து இளைஞர்கள் விஷயத்தை வந்து அவரை பாராட்டு. இல்லை இந்த இடத்துல இன்னொரு விஷயத்தையும் சொல்லுங்க ப்ளீஸ், இதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு அந்த நெகிழ்ச்சியான ஒரு விஷயம்னு சொன்னார்ல, அது அவர் சொன்னார் கமல், அது ஒரு குட் ஃபீல், இதே குட் ஃபீல், அது ஒரு குட் ஃபீல், அதில் கொஞ்சம் நல்லது இருந்தது. கொஞ்சம் நல்லது இருந்தது, அதில் கொஞ்சம் நல்லது இருந்தது, அதில் வந்து போலி இல்லை, கொஞ்சம் நல்லது இருந்தது அப்படின்றத மிக சரியான வார்த்தையாக நான் பார்க்குறேன். ஒரு ஒரு வார்த்தையும் மிக முக்கியமான விஷயங்கள் அது. ஓகே ஓகே. ஸோ அந்த இடத்துல அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வேல்முருகன். ஆமாம், வேல்முருகனை வந்து அதையும் அவர் சொல்லி காட்டினார். இந்த தூக்கிட்டு இருந்தப்ப வேல்முருகன் அது வந்து ரொம்ப ஒரு ஒரு நக்கல் பண்ணுற மாதிரி இல்லையா தாத்தா தாத்தான், ஏன்னா அவரே தான் தாத்தான்னு ஒத்துக்கிட்டாரு. தாத்தா தாத்தா நக்கல் பண்ணி பாடின விஷயத்தையும் அவர் பாடிக்கிட்டே இருந்த விஷயத்தையும் வந்து கரெக்டாக சொன்னார். அது என்ன, அவர் காதில் தூக்கி வச்சிருந்த காதலுக்கு ரொம்ப இதுவாக போயிருக்கும் சொல்லியிருந்தாருக்கும். இல்ல இல்ல, அது வந்து புரியாத, அது அந்த அளவுக்கு வேல்முருகனுக்கு புரிஞ்சிருக்குமான்றது தெரியல. அதுக்கப்புறம் வந்து காபி பாலா ஆஜித் இவங்களுடைய பிரச்சனையை வந்து நீங்க பேசி தீர்த்துக்காங்க அப்படின்ற மாதிரியான விஷயம் சொன்னாங்க. நான் பேசிட்டேன், நேரடியாக பேசிட்டேன் அப்படின்ற, ஏன்னா இது எல்லாத்தையும் ஏன் சொல்றேன்னா ஐ எம் வாட்சிங் யூன்னு சொல்றேன்னுன்றது சொல்றது ஐ எம் வாட்சிங் யூ அப்படின்ற மாதிரி வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கோம். யாராவது கை மட்டும் வரும் அதுக்கு வந்து அதை மட்டும் கையே வரல நினைக்கிறேன்டி, எழுந்து வர நல்ல சப்ளம் போட்டு நல்லா கமுக்குன்னு உட்கார்ந்து இருந்தா இந்த கை மட்டும் வர்றது கண்ணு மட்டும் வர்றதெல்லாம் வேணுட்டு எடுத்து நக்கல் இது ரெண்டு போட்டு பாடல்களை போடுவார்கள். சரி ரைட் ஓகே. ஸோ அதன் பிறகு வந்து
அதான் சுரேஷ் பண்ணதில் கொஞ்சம் உண்மை இருந்தது அப்படின்னு சொன்னார், நன்மை இருந்தது. இல்லை இந்த இல்லை இல்லை இந்த இடத்துல இன்னொரு விஷயத்தையும் சொல்லுங்க. கேபி சொல்லி முடிச்சுட்டதுமே யூ ஆர் சேஃப்னு எடுத்துட்டாரு. ஆனால் என்ன அந்த பொண்ணு வந்து ஓகே அப்படின்ற மாதிரி, அதாவது சேஃப் இல்லை என்னப்பா நம்ம வந்து சேர் போட்டு போகாதான் சேஃப்னு சொல்கிறேன், எழுந்துக்கிறதுல நிற்கவே இல்லை. யூ ஆர் சேஃப், ஓ அப்படியா அப்படின்ட்டு அதை அந்த பொண்ணு வந்து எழுந்துட்டு தேங்க்யூ சார். அந்த மாதிரி அண்ட் சாம் அண்ட் கேப் ரெண்டு பேருமே வந்து சேஃப்னு சொன்னாங்க. அண்ட் அடுத்தது வந்து சொல்லிட்டாரு ரேகா தான் அப்படின்றத சொன்னாரு. கொஞ்சம் கொஞ்ச நேரம் ஒரு மாதிரி பண்ணி ரேகா அந்த விஷயம் எடுத்துலங்க உண்மையிலேயே ரேகா மேம் சேஃப் சேஃப் இது எலிமினேட்டட். சனம் என்ன பண்ணிருக்கணும், ஓகே சாரி மேம் அப்படின்லாம் ஏதோ சொல்லுவேன், அவங்களை கட்டி பிடிச்சி ரொம்ப தேங்க்யூ மேம் அப்படின்னு. இல்லை இல்லை அதாவது அவங்க சொன்னது தேங்க்யூ வந்து மக்கள் கிட்ட டோட்டலாக சொன்னாங்க, இவங்க தேங்க்யூ சொன்னது இவங்களும் சொன்னாங்க தேங்க்யூ நீங்க கிளம்பி அப்படின்ற அது ஒன்று. அதன் பிறகு அழுகாட்சி காவியங்கள் அதில் வந்து யாரையும் நக்கல் விட முடியாது, ஏன்னா பாலாவுடைய கண்ணீர் உண்மை உண்மை உண்மையிலே பாலாவோட பாலா வந்து நிறைய வந்து போட்டு கொடுப்பாரு. நாரதர் வளர் ரகசியமாக செய்வார், சுரேஷ் செஞ்சுட்டு சொல்லி செய்கிறார், இவர் வந்து ரகசியமாக தான் செய்வார். ஆனால் பாலாவுடைய கண்ணீர் உண்மை உண்மை. அதே மாதிரி சிவானுடைய அழுகையும் நிஜம். ஆமாம் அவங்க வந்து போவே இல்லைங்க, ஃபஸ்ட்டு உள்ளே இருக்கிற வரைக்கும் அவங்க அவங்க கிட்டே போல. இல்லை அதே தான் அன்னைக்கு பாலா கதை சொல்லி முடிச்ச போகணும் போலையே, அவங்க கிட்டே தானே நின்று எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்தாங்க. கோபம் கொள்ளும் நேரம் வானம் எல்லாம் மேகம் காணாமலே போகும் ஒரே நிலா. ஸோ அதனால் தனியாக தான் இருப்பாங்க அவங்க, இப்பயும் தனியாக தான் இருந்தாங்க. அதாவது ஒரு பெரிய ஒரு ப்ராப்ளம் ஒன்று ஒரு நெகிழ்ச்சியான விஷயம் அவங்க கிட்ட கிட்டே போக மாட்டாங்க பாருங்க, கிட்டே நிற்பாங்க. அது வந்து கொஞ்சம் கிட்ட போய் அந்த பொண்ணை வந்து அவங்க சொன்னதும் அவங்க வந்து குளிங்க எழுதார்கள். ஸோ ரியோவுடைய ரியோ வந்து அந்த அழுகையும் வந்து அது பொய்யில்லது, ரியோவுடைய அழுகை பொய்யில்ல. ஆனால் அதுக்கு முன்னாடி குழந்தை ஃபோட்டோ பார்த்து அந்த மாதிரி விஷயங்கள் அதெல்லாம் பொய், இது பொய்யல்ல. அதே இடத்துல ஆமாம் அது வந்து இல்லை, அர்ச்சனா எழுதுதே கூட கொஞ்சம் அது கொஞ்சம் டவுட்ஃபுல்லாக தான் இருந்தது, பட் இருந்தால் கூட இருக்கும் அந்த ஃபீல் இருக்கும். வந்த எல்லாருமே அழுகுது, இப்போ நம்மளும் அந்த இடத்துல இருந்தோம் அழுகு டக்குன்னு ஃபேமிலியை நினைப்போம் ஏதோ ஒன்று நினைப்போம், பட் அதெல்லாம் வந்து இது கிடையாது. ஸோ அதே நேரத்தில் வந்து கூட்டு அந்த என்ன சொல்கிறது செடியை வந்து ரியோவுக்கு கொடுத்தாங்க. ரியோ கொடுப்பாங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லை, ஆக்சுவலி ட்ராவல் பண்ணிட்டு போய் ரியோவுக்கு அந்த செடியை கொடுத்தாங்க. அவன் சொல்லும்போது சொன்னாங்க ரியோ செல்லத்து குட்டிக்கு என்னை வந்து ஃபஸ்ட்டு வந்து என்னை புரிஞ்சுக்கல, அதுக்கப்புறம் அவன் சொன்னது தான் உண்மை. ஏன்னா அவங்க நிகழ்ச்சி ஆகிட்டாங்க, கடைசியாக நமக்கும் ஒரு பையன் வந்து பையன் வந்து நமக்கு பேட்ச் கொடுத்துருக்கானேன்ற அந்த நிகழ்ச்சிக்கு இதுவாக அச்சாரமாக அந்த செடியை வந்து கொடுத்தாங்க அவர்கிட்ட. அதுக்கப்புறம் வந்து காயின் வந்து கொடுக்கலான்னு போது இவன் என்ன நினைச்சாரு, பிக் பாஸ் கபால் வந்து இந்த செதறி தேங்காய்க்கு அப்புறம் எல்லாம் ஓடி போய் கப்பு கப்புன்னு எடுத்துருவாங்கன்னு நினைச்சாரு. கடைசியில் எல்லாம் தென்னில எல்லாமே தென்னில சொன்னாங்க, நீங்களே போரிக்கை எடுத்து கொடுத்துருங்க மேடம் அப்படின்னாங்க. இது மைக் த்ரேடர், மைக் த்ரேக்கு வந்து -2000 ரூபீஸ் இன்னைக்கு சக்கமாத்து அடிச்சாங்கன்னா செதறி போனா எடுத்துக்குவாங்கன்னு. சார் இது இப்போ ஒர்க் அவுட் ஆகுது சார், இதுவே ஒரு 70வது நாள் பயங்கரமா ஒர்க் அவுட் ஆகும் சார், நீங்க இன்னைக்கு 2000 ரூபா குறைக்கிறீங்க சார், இது எப்படியா இருந்தாலும் ஒரு 5000 மாறும் பாருங்க சார் அப்படின்னு மைக் கிட்டு மண்டையில கொட்டு வாங்கிட்டு சொன்ன இந்த விஷயத்த உங்களுக்கு இங்க சொல்லிக்க கடமைப்பட்டிருக்கேன். கண்டிப்பா இது வந்து ஆள் குறை குறைய உடைக்கும் போது செதறி தேங்காய் வந்து பொறுக்கிற மாதிரி போய் அதை எடுத்தே ஆகணும் அப்படின்றதுதான். இது என்னன்னா இல்லப்பா இப்ப இன்னொரு ஒரு விஷயமா இருக்குங்க ஜாக்கி, அதாவது வந்து ஒரே ஒரு காயின் பொழுது பெருசா வந்து யாரும் வந்து இது பண்ணல, 10 காயின் வச்சுட்டு ஒருத்தவங்க உடைக்கிறாங்கன்னா சொல்றேன் என்ன சொல்றது சிவானிக்கு இந்த படம் பார்த்துருக்கீங்களா ஜோதா அக்பர்ல கையை வந்து தூக்கிடுவாங்க, அதாவது மனைவியை வந்து நீங்க வந்து கண்டுபிடிச்சாதான் இவங்க சண்டை போட்டு வீட்டுக்கு வந்துருவாங்க ஐஸ்வர்யரை, மனைவியை வந்து நீங்க கண்டுபிடிச்சாதான் வந்து உங்களுக்கு வந்து இன்னைக்கு வந்து நீங்க மனைவியோட இருக்கலாம் இல்லைன்னா வந்து நீங்க வந்து ஹாலில் தான் படுத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி விளையாட்டாக வந்து ஒரு வச்சுருப்பாங்க. அப்போ வந்து அவங்க இப்படி கை மட்டும் தான் தூக்கியிருப்பாங்க, எல்லோரும் வந்து முகமூடி போட்டிருப்பாங்க, அந்த முகமூடி போட்டிருக்கவங்க இப்படி இப்படி ஒரு ஒருத்தரையும் தாண்டி போய் அவர் அப்படியே அவங்கள வந்து இப்படி மனைவியை கண்டுபிடிப்பார்கள் அந்த மாதிரி எல்லாரையும் தாண்டி போய் அப்படியே சிவானி கையில் கொடுத்தாங்க. ஸோ கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து நெகிழ்ச்சியாக அவர்கள் கிளம்பினார்கள். கிளம்பும்பொழுது வந்து சனம் வந்து அர்ச்சனை கிட்டே ஏதோ பேசிகிட்டுலாம் இருந்தாங்க, இந்த மாதிரி அவங்க அதுவும் அருமை பெருமைகள்லாம் பேசுவாங்களே அந்த மாதிரி பேசிகிட்டு இருந்தாங்க.
ஸோ கிளம்புனாங்க. போகாதே போகாதே நீ இருந்தால் நான் இருப்பேன், போகாதே போகாதே நீ பிரிந்தால் நான் இறப்பேன். உன்னோடு வாழ்ந்த காலங்கள் யாவும் அப்படின்ற மாதிரி அது அப்படி டிராவல் போகும். ஸோ இந்த பாட்டு அவங்க வந்து கிளம்புனாங்க. ஸோ இவங்க அப்படி போனதுமே எல்லாம் பேசினாங்க, இவங்க எல்லோரும் நல்லா இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. நேராக கமல்கிட்ட போயிட்டாங்க. ஆக்சுவலி இந்த இடத்துல சுச்சுவேஷன்ஸ் அங்கே அவங்க வந்து ஒரு பாட்டு போட்டிருக்கணும், ஆனால் வந்து ஏன் போடலன்னு தெரியல. ஆக்சுவலி போட்டிருக்கணும், ஆனால் போட்டால் அடுத்தது வந்து எனக்கு உடம்பு சரியில்லைன்ற நான் பண்ணுறது கபால்னு. கண்ணத்தின் முத்தத்தின் ஈரம் அது காயவில்லையே, கண்களில் ஏனிந்த கண்ணி அது யாராலே அப்படின்னு போட்டிருந்தா முடிஞ்சு போச்சு கதை. ஓகேவா? ஸோ அதனால வந்து ரொம்ப தெளிவாக வந்து பாட்டு போடணும். கபால்னு அப்படியே கையை பிடிச்சி அழைச்சி நிறுத்திட்டார் பிக் பாஸ். கம்முன்னு இருங்கடா, ஏதோ ஒன்று போயிட்டு இருக்குது அப்படின்ட்டு. அப்புறம் அந்த உங்களுக்காக ஒரு வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு அது கலகலான்னு போயிட்டு இருந்தது. அதில் ஒரு முக்கியமான ஒரு இது வந்துட்டு இவங்க என்ன பண்ணாங்க, இவங்க கிளம்பி போகிற டைமில் மைத்ரி பிக் பாஸ் பிக் பாஸ் முக்கியமான விஷயம் நீங்கள் வந்து அப்பயே பார்த்தீங்கன்னா அவங்க கிளம்பி போகிறப்போ அது காதில் ஒரு கேப்பர். கமல் நீங்கள் அந்த நிகழ்ச்சி திரும்ப பாருங்கள். ஏன்னா அந்த காதில் வந்து அங்கே ஸ்டுடியோவில் வந்து அங்கே ஆர்டர் வந்துட்டே இருக்கும் சார், அவங்க போகிறாங்க அந்த கடலை முட்டைன்ற விஷயத்தை அது சொல்லணும். அந்த மாதிரி ஏதாவது விஷயம்னா முக்கியமாக சொல்கிறதுக்கு இவர் காதில் எப்போ வைக்கிறதா இதுக்கு தான் சார். நம்ம த்ரீ சொல்கிறோம், மைக் த்ரீ சொல்கிறான், இந்த மாதிரி கடல் முட்டை விஷயத்தை நீங்கள் சொல்லாமலே அவங்க போயிட்டே இருக்காங்களா சார் அப்படின்னும்போது ஏன் அவங்களுக்கு அந்த அம்மா மண் போயிட்டுருக்கு, இதை பற்றி எதுவுமே இல்லாதவங்களும் இந்த நிகழ்ச்சியாக இருப்பதும் முடிஞ்சு அனுப்பிச்சாச்சு. அப்புறம் வந்து ஆழ்வார்பேட்டிலேருந்து ஒரு கடலூர் ரெண்டே பார்சல் சென்டர்ன்னு அவனா எழுதி வைக்கிறதுக்கா சும்மா இருங்களா ஐயா, அதுவாக நடக்கிறப்ப நீங்களா ஐயா அந்த அம்மாவே மறந்து போகுது. சரி யார் வந்து அந்த கடலை முட்டை கடலை முட்டை இதை வந்து ப்ரொமோவில் அதை அந்த நிகழ்ச்சி இதை வீடியோவில் போட்டது அவனை இந்த வந்து இதோ வர அப்படின்ற மாதிரி அதை வச்சுட்டு இவங்க அது வந்து போனாங்க. போய் போய் இதுக்கப்புறம் கட்டு, இது ஒரு நிகழ்ச்சி கட்டு. அப்புறம் இவங்க நேரம்லாம் வீட்டுக்கு போயிருப்பாங்க. ஆக்சுவலி ரெக்கமெண்ட் வீட்டுக்கு போயிருப்பாங்க. வீட்டுக்கு போயிட்டு ஃபுல்லாக இப்போ மேக்கப் ஐட்டம் இதெல்லாம் செக் பண்ணி பார்த்துருப்பாங்க. பார்த்தா 25 லிப்ஸ்டிக் கட்டுன்னு போயிருந்தேன், 10 நாள் தான் இருந்தேன், 25 காணாமல் போயிடுச்சுன்னு அவங்க ஒய்ஃப் அவங்க ஹஸ்பண்ட் சொல்லியிருப்பாரு. அதாவது கிளம்பி வரப்போ எல்லாருக்கும் கொடுத்த முத்தத்துலேயும் எல்லோரும் கண்ணத்துலையும் அதாவது ரம்யா பாண்டிய கண்ணன் சிவாணி கண்ணத்துலேருந்து எல்லாத்துலேயும் லிப்ஸ்டிக்கை வந்து அப்பே அப்படின்னு அப்பி வச்சுட்டு வந்திருக்கேன், அதனால் எல்லா இதும் அங்கே தான் போயிடும், நீ தொலைக்கவே இல்லை, நீ கம் அவுட் த ரியல் லைஃப் ஃபீல் அப்படின்ற மாதிரி சொல்லி அந்த அந்த குவாரண்டைன்லேருந்து அந்த பிக் பாஸ் குவாரண்டைன்லேருந்து வெளியேட்டுன்னு வந்தது இன்றைக்கி அவங்க ஹஸ்பண்ட். இது ஒரு கற்பனை தான், ஏதாவது போட்டு கொளுத்திக்கிட்டு ஜஸ்ட் ஃபார் ஃபன். ஏன்னா எல்லாருடைய கண்ணங்கள்லையும் அந்த அவங்களுடைய லிப்ஸ்டிக் வந்து அழுந்த பதிந்திருந்தது. ஸோ அதான் மேட்ரு. ஸோ அடுத்ததாக கமல் வந்து வாரம்பரம் அறிமுகப்படுத்தக்கூடிய ஒரு புத்தகம். ஆமாம், இந்த வாரம் வந்து வெண்முரசு ஜெயமோகன் அவர்களுடைய வந்து புக்கை வந்து அறிமுகப்படுத்தினார். அது வந்து சிறுகதைகளின் தொகுப்பு, ஒரு நாவலாகவே அவர் எழுதிட்டார் அப்படிங்கிறதும், 25,000 பக்கங்கள் வந்து எழுதியிருக்காரு. அது வந்து உலகத்திலேயே வந்து மிகப்பெரிய புக் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் ஒப்பிட்டார். பட் மகாபாரதத்துடைய சில விஷயங்கள் அவர் வந்து எழுதியிருக்கிறதுனால அதை பற்றின ஒரு சின்ன விஷயங்களையும் வந்து நமக்கு வந்து சொன்னார். அது ஒரு நல்ல ஒரு விஷயம் நல்லா இருந்தது அவர் சொன்னது. ஏன்னா நீ எப்போ பாரு வந்தனோ புக்கு புக்குங்கிற அப்படின்பொழுது படிக்காதவனுக்கு தான் அதனுடைய அந்த வேட்கை புரியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொன்னது வந்து ரொம்ப நல்லா இருந்தது. எப்பயுமே வடமாநில இதிகாசங்கள் அதுதான் இப்போ நம்மளுடைய கதைகள் வச்சுக்காங்க. வடமாநில இதிகாசங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்திய இதிகாசன்ற பேரில் இருக்கும், ஆனால் வடமாநில இதிகாசங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா பெண்களை வந்து அதிகமாக என்ன சொல்கிறது தர லெவலுக்கு ட்ரீட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அது ராமாயணத்தில் வந்து சீதையை வந்து சந்தேகப்பட்டு இறங்குறதாக இருக்கட்டும், பெண்ணை வந்து நடுவில் மானபங்கப்படுத்தக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், எல்லாம் அது மாதிரி விஷயம். பட் இதுவே நம்ம ஊரில் வந்து கண்ணகி கதைகள்லாம் பார்த்தீங்கன்னா வந்து மதுரையை எரிக்கிற அளவுக்காக ஒரு பெண்ணை வந்து முன்னிலைப்படுத்தக்கூடிய, அவளுக்கும் சம உரிமை இருக்கின்றது, அவளுக்கும் கோபம் இருக்கின்றது என்பதை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு திரைப்படம் ஒரு இதிகாசங்களாக காவியங்களாக தான் நம்மக்கிட்ட அது இருக்கும். ஸோ இதுதான் பட்டு சொன்னார் அவர் இந்த மாதிரி பிரிட்டன் பெர்னேஷா வந்து 16,000 பக்கம் தான் இந்த வாழ்நாள் ஃபுல்லுமே இது வந்து. ஆனால் உண்மையிலே வந்து இது வந்து யாருமே எதிர்பார்த்து என்ன சொல்கிறது இந்த மாதிரி ஒரு அசுரத்தனமான உழைப்புன்றது சாதாரண விஷயம் கிடையாது. 25,000 பக்கம் எழுதுறதுலாம் வந்து நம்மளாக இருந்தால் தொய்வடைஞ்சிடும், ஒரு கட்டத்திலே வந்து டயர்டாகிடுவோம், இதுக்கப்புறம் என்னடா அப்படின்ற மாதிரி அதெல்லாம் எழுதி முடிக்கிறதுலாம் சாதாரண விஷயம் இல்லை. அதை எழுதினது வந்து அவர் அறிமுகப்படுத்தினார். ஸோ அதன் பிறகு வந்து சமயத்தா வந்து கேமரா கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. அது மட்டும் கிடையாது, அவர் வந்து தன்னுடைய எஸ்பிபி கண்ணதாசன் கிரேசி மோகன் இவங்க எல்லாமே நினைவு கூர்ந்தார். ஸோ அப்போ என்னென்னா அவங்களெல்லாம் நினைக்கிறப்ப என்னென்னா
அவங்க சந்தோஷமாக இருக்கிறத அவங்க நினைப்பாங்க நம்மள. ஸோ அதுதான் அவங்களுக்கு செய்யக்கூடிய ஒரு விஷயமா நான் பார்க்குறேன் அப்படின்னு நம்பர் சொன்னது நிறைவாக இருந்தது. சம்யுக்தா வந்து அதுக்கப்புறம் தான் வந்து சம்யுக்தா வந்து இந்த கேமரா கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. எப்படி வந்து அவங்க ரேகா மேம் மிஸ் பண்ணுறாங்க இந்த 14 நாளில் க்ளோஸ் ஆன விஷயங்கள். அண்ட் பெட் ஷேரிங் எனக்கு பிடிக்காத போது கூட அவங்களோட பெட் ஷேரிங் பண்ணது வந்து ஐ எம் ஃபீலிங் ஓகே அப்படின்னு சொன்ன விஷயங்கள். அதாவது ஒருத்தர் இல்லைன்னு பொழுது டக்குன்னு அந்த வெறுமை உணர்வோம் இல்லையா, அவங்க அந்த உணர்ந்ததை வந்து பேசினாங்க. எலிமேஷன்றதே மறந்துட்டோம், இன்னும் கொஞ்சம் ஒரு வாரம் இருப்பாங்க திடீர்னு அவங்க கிளம்பிட்டாங்கன்றது வந்து என்னால் ஏற்றுக்க முடியல அப்படின்னு சொன்னாங்க. குழந்தைங்க தன்னுடைய அன்பு சொன்னாங்க, விரைவில் சந்திக்கிறேன்னு சொன்னாங்க. விரைவில் சந்திக்க இந்த விரைவில் சந்திக்கிறது யாருமே சொல்லக்கூடாது. அதை வந்து ஏன் வந்து டட்டக்குன்னு சொல்லிடுறாங்கன்னு தெரியல. நீங்கள் சொல்லாதீங்க அந்த மாதிரி. சரி, அப்புறம் என்னன்னா இது என்ன சொல்றதுன்னா யோசிங்க, கொஞ்ச நேரம் யோசிச்சுனே இருங்க. அதுக்கப்புறம் எல்லாம் வந்து இந்த அடுத்தது என்ன ஷேர் பண்ணி எப்படி வேலை செய்யறது அப்படின்னு சனம்க்கு வந்து எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அதோட வந்து கண்டிப்பா நீங்க ஹவுஸ் கீப்பிங் வந்துடணும் அப்படின்னு ரியோ சொல்லிட்டு இருந்தாரு. அவள் அப்படியே விட்டாங்க. எப்படியாவது நாளைக்கு வந்து சனம் அது ஒரு பிரச்சனை எடுத்துட்டு வருவாங்க. ரியோ அண்ணா நீங்க எப்படி இந்த இடத்துல நீங்க வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னு அந்த பார்க்கும் அப்புறம் பார்ப்போம். ஸோ இன்னைக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். இதுக்கப்புறம் வர எபிசோடுகளில் இன்னைக்கு கொடுத்ததற்கான இந்த முகமூடி எஃபெக்ட் கண்டிப்பாக இந்த வர வாரத்தில் வந்து எல்லாருக்கும் கண்டிப்பாக கிழியும். ஏன்னா எனக்கு ஒரு ஒரு வைல்டு கேஸ் என்ன அப்படின்னா அனிதா ஆமா கண்டிப்பா வந்து சனம் கிட்ட காட்டுவாங்க கொடுத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ரியோ வந்து கண்டிப்பா வந்து இனிமே வந்து சாதாரணமா அதாவது கோவமே பட வேண்டாத விஷயத்துக்கு வந்து ஏற்கனவே ஒருத்தர் வந்து பயங்கரமா கோவப்பட்ட மாதிரி சில நேரங்களில் கோவப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ரம்யாவும் வந்து அவங்களுடைய ரியல் ஃபேஸ் இந்த முகமூடிகள் எல்லாம் கட்டி வச்சுட்டு வரதுக்காக அந்த கன்வீனியன்ஸ் அந்த ஸ்டேஜ்ல இருந்து எல்லாருமே வந்து அந்த வெளியே வருவாங்க அப்படின்றது கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து எல்லாரும் வெளியே வருவாங்க அப்படின்றது இங்க நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம். ஆரியும் சரி ரம்யாவும் சரி கண்டிப்பா வந்து ஆஜித்தை வந்து ஆமா. ஸோ இந்த இடத்துல ஒரு விஷயம் இருக்கு. ஸோ இது உங்களுக்கு எல்லாம் இன்னைக்கு பெஸ்ட் ட்ரெஸ்னு பார்த்தோம்னா எனக்கு வந்து கேபி. ஓகே, எனக்கு வந்து கமல் தான் பிடிச்சது. கமல் வந்து ஃபர்ஸ்ட், அப்புறம் தான் கேபி, அப்புறம் ரம்யா. அது வந்து எனக்கு ஒன்றும் அந்த அளவுக்கு இம்ப்ரெஸிவாக இல்லை. ரொம்ப நல்லா இருந்தது. இன்னைக்கு அப்படியே ஆரியும் ஓகே. ஆரி ட்ரெஸ் நீட்டாக இருந்தது, ப்ரெசென்டபிளாக இருந்தது. விருது வந்து கொஞ்சமாக சல்லையாக இருந்தது பாலாவுடைய ட்ரெஸ். ஸோ அதான் இன்றைக்கான விஷயங்கள். உடை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம சொன்ன மாதிரி ஆரி அவர்களோடைய நல்லா இருந்தது. அண்ட் பெண்களில் வந்து எனக்கு வந்து சிவானியோடதும் பிடிச்சிருந்தது, கேபியோடதும் பிடிச்சிருந்தது. அண்ட் கமல் சார் அவரை வந்து நீங்கள் கம்பேர் பண்ண வேண்டாம். ஸோ அவர் வேற லெவலில். அண்ட் பெஸ்ட்டாக இன்றைக்கி ஸ்கோர் பண்ணது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இது பெஸ்ட் பெர்ஃபார்மர் ஒரு பெஸ்ட் ஸ்கோரர் எப்படி வேணால் வச்சுக்கலாம். அது வந்து ஆரி மற்றும் பாலாஜி அவர்களை நான் சொல்வேன். ரெண்டு பேருமே மனசில் பட்டதை இன்றைக்கி வந்து ரொம்ப தெளிவாக எடுத்து வச்சாங்க அவங்களுடைய பாயிண்ட்ஸாக. அது வந்து ரொம்ப நல்லா. அதே மாதிரி செகண்ட் ஸ்கோரர்னு பார்த்தீங்கன்னா கேபி வந்து சொன்னது எனக்காக விளையாடல அவருக்காக விளையாடல விளையாட்டுக்காக விளையாண்டார்னு சொன்ன அந்த தெளிவான பேச்சும் சரி. அதே மாதிரி சுரேஷுக்கு ரியோ சொன்ன விஷயமும் ரொம்ப நல்லா இருந்தது. நீங்க வந்து நல்லவர் சார், ஆனா நீங்க வந்து கண்டென்ட் கொடுக்கணும்ன்றதுக்காக நிறைய பண்ணிட்டீங்க. நீங்க உங்க ரியல் ஃபேஸ் அது கிடையாது அப்படின்னு சொல்லி அந்த அதுக்கு கரெக்டா சொன்னார் அவர். ஆக்சுவலி நாம என்ன நினைச்சோமோ அது மிக சரியாக சொன்னாரு. ஸோ அது ரொம்ப நல்லா இருந்தது. சொதப்பல் பார்த்தீங்கன்னா ரேகா தான். அதாவது இவங்க வந்து சனம் ரெண்டு பேருமே வந்து அதில் வந்து சொதப்பல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இதுதான். ஸோ உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் அது பண்ணுறவங்கள தெரியப்படுத்துங்க. அது மட்டும் இல்லை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக ஆஸ்திரேலியா அமெரிக்கா ஏராளமான நாடுகளில் வரும். அதெல்லாம் அப்படியே வந்து ஆடெல்லாம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து நம்ம சொல்ல வேண்டியது சரி, எங்களுக்கு வந்து இன்று வந்து திரும்ப 12வது வருஷம்னு நினைக்கிறேன். திங்க் ஸோ ஆமாங்க. எப்பவுமே ஒரு ஒரு தடவை அந்த கேல்குலேட் பண்ணிக்கிட்டே இருப்போம். 12வது வருஷம் ஆமாம். ஸோ வேற என்ன, 12வது வருஷம் திருமண நாள். இதுக்கு நீங்கள் வந்து அட்வான்ஸாக வாழ்த்து தெரிவிச்சுக்கும் சரி, இதுக்கப்புறம் வாழ்த்து தெரிவிக்க போகிறவர்களுக்கும் சரி, எல்லோருக்கும் எங்களுடைய நன்றியும் பேரன்பையும் இந்த நேரத்தை தெரிவிச்சுக்கிறோம். வேற என்ன, மீண்டும் வேறொரு எபிசோடு உங்களை நாங்கள் சந்திக்கிறோம். அதுவரை நன்றி கூறுவது உங்கள் ஜாக்கி சேகர் மற்றும் வாய்ஸ் ஓவர் சைனிங் ஆஃப்.